ஓகே சார், நான் பார்த்துக்கிறேன். ஓகே. ஓகே. குட் மார்னிங் பா. வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா எல்லாருக்கும் கேக்குதுல? சரி ஓகே. இன்னைக்கு கிளியர் வந்து சார், என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் பத்தி பார்க்கலாம். ஓகேங்களா? கேக்குது சார். ஓகே. என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங்ல ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும் நிறைய டாபிக்ஸ் இருக்கு. என்னெல்லாம்? ஃபர்ஸ்ட் வந்து வாட்டர் சப்ளை இருக்கு, வேஸ்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் இருக்கு, சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இருக்கு, ஏர் பொல்யூஷன் அண்ட் தென் அகைன் நாய்ஸ் பொல்யூஷன் அப்படின்னு சொல்லி நிறைய டாபிக்ஸ் இருக்கு. சரியா, அது என்னன்றதை ஃபர்ஸ்ட் இனிஷியலா பார்க்கலாம். யூஸ்வலா சிவில் இன்ஜினியர், ஒரு சிவில் இன்ஜினியர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நாட் ஓன்லி த ஸ்ட்ரக்சரல் பார்ட் டிசைன் பண்றது இல்ல ஒரு ஷெல்டரை ப்ரொவைட் பண்றது மட்டும் இல்லாம நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஹியூமன் பீயிங்ஸ்க்கு தேவையான இல்ல ஒரு அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு தேவையான வாட்டரையும் நம்ம, அதாவது அவங்க குடிக்கிறதுக்கோ இல்ல இரிகேஷன் பண்றதுக்கோ, சரிங்களா, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தேவையான வாட்டரையும் நம்ம என்ன பண்ணணும், அவங்ககிட்ட கொண்டு போய் சேர்க்கறதும் ஒன் ஆஃப் த டியூட்டி ஆஃப் த சிவில் இன்ஜினியர் அப்படிதானே. ஸோ வந்து ஒரு நம்ம எர்த்ல இருக்கிற ரிசோர்ஸ்ல இருந்து வாட்டரை அப்படியே எடுத்துக்கொண்டு போய் எல்லா எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ண முடியாது அப்படிதானே. இப்போ எர்த்ல உள்ள ரிசோர்ஸஸ் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது சொல்லுங்களேன், சோர்சஸ் ஆஃப் வாட்டர் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? எர்த்ல நிறைய சோர்ஸ் ஆஃப் வாட்டர் இருக்கு அப்படிதானே. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு சோர்ஸ் ஆஃப் வாட்டர்னா என்ன சொல்லுவீங்க? சியும் அபவுட் 70% ஆஃப் எர்த் வந்து என்னது வாட்டரால தான் கவர் பண்ணப்பட்டிருக்கு அப்படிதானே. மீதி 30%ல தான் லேண்ட் சர்ஃபேஸ் இருக்கு. ஸோ அந்த 70% ஆஃப் வாட்டர் வந்து என்னது இருக்கு? சலைன் வாட்டர், சி வாட்டரா இருக்கு நமக்கு அப்படிதானே. அண்ட் தென் அகைன் ரிவர் ஸ்ட்ரீம் இருக்கு, லேக்ஸ் இருக்கு, வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு, ஸ்ப்ரிங்ஸ் இருக்கு, சரிங்களா. தென் அண்டர் கிரவுண்ட் வாட்டர், நம்ம டெய்லி யூஸ் பண்ற அண்டர் கிரவுண்ட் வாட்டர் இருக்கு. ஸோ தேர் ஆர் லாட் ஆஃப் சோர்சஸ் ஆஃப் வாட்டர், சரிங்களா. பட் இந்த சோர்சஸ் ஆஃப் வாட்டர் எல்லாமே மனுஷனோட கன்சம்ஷனுக்கும் சரி இல்ல அவனோட இதர யூசஸ்க்கும் சரி அப்படி டைரக்டா கொண்டு போய் யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டா, அந்த குவாலிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது வேறுபடுது, சரிங்களா. இப்போ வாட்டர் வந்து நம்ம இந்த சிவில் இன்ஜினியரிங்ல வந்து வாட்டரை ரெண்டு விஷயத்துக்கு யூஸ் பண்ணுவோம். என்னதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் சொல்லுங்க போகும். சிவில் இன்ஜினியர் நம்ம ஆஸ் அ சிவில் இன்ஜினியரா நான் கேட்குறேன், சரிங்களா. ஆஸ் அ சிவில் இன்ஜினியரா ஒரு வாட்டர் சோர்ஸை வந்து நம்ம ரெண்டு விஷயத்துக்கு என்னென்ன விஷயங்களுக்குலாம் யூஸ் பண்ணுவோம்? வாய்ஸ் ஆடிபிளா இருக்குல்லப்பா, எல்லாருக்கும் கேக்குதுல்ல? ஏதாவது பிளாபர் ஆகுது இல்ல வாய்ஸ் கட் ஆகுது இல்ல ஸ்பீடா பேசுறேன் அப்படின்னா என்கிட்ட சொல்லிருங்க ஃபர்ஸ்ட். சரியா, சரி ஓகே. வாட்டர் என்ன விஷயங்களுக்குலாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டா, இரிகேஷனுக்கு யூஸ் பண்ணுவோம், சரிங்களா. இரிகேஷன் அப்படின்ற ஒரு தனி சப்ஜெக்டே இருக்கு நமக்கு. ஸோ இரிகேஷன் பண்ணி அது மூலமா நமக்கு தேவையான ஃபுட்டையோ இல்லை வேற ஏதோ சோர்ஸையோ நம்ம எடுத்துக்கிறதுக்கு வாட்டர் அந்த இடத்துல தேவைப்படுது. ஸோ அந்த இடத்துக்கு தேவைப்படுற வாட்டரையும் நம்ம என்ன பண்ணணும், சோர்ஸ்ல இருந்து அந்த இடத்துக்கு கொண்டு போய் சப்ளை பண்ற வேலையும் பார்க்குறோம். அண்ட் தென் அகைன் நம்ம கன்சம்ஷன் பண்றதுக்கும் வாட்டர் வந்து தேவைப்படுது அப்படிதானே. டெய்லி நம்ம குடிக்கிறதுக்கு, நம்ம வீட்டு புழக்கத்துக்கு, பாத்திரம் கழுவுறதுக்கு, குளிக்கிறதுக்கு, ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கும் தண்ணி தேவைப்படுது, சரிங்களா. ஸோ இப்ப இரிகேஷன் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம், கொண்டு போய் லேண்ட் சர்ஃபேஸ்ல தான் கொண்டு போய் விடுவோம் அப்படிதானே. அதுக்கு ரொம்ப பியூரிட்டி ஆஃப் வாட்டர் வந்து செக் பண்ணணும் அப்படின்னு தேவையில்லை, சரிங்களா. அதுல சர்டிங், அதாவது ஒரு சால்ட் கண்டென்ட்டோ இல்ல அசிடிக் கண்டென்ட்டோ இல்லாத மாதிரி பாத்துக்கிட்டா போதும், சரிங்களா. பட் வாட்டர் நம்ம கன்சியூம் பண்றதுக்கு, ஒரு ஹியூமன் பீயிங் வந்து கன்சியூம் பண்றதுக்கு கண்டிப்பா அதுக்கு சர்டைன் லிமிட்ஸ் இருக்கு. அதாவது அதை என்ன சொல்லுவாங்க, குவாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம் அப்படிதானே. குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டிக்குள்ள டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும் அப்படிதானே. குவான்டிட்டினா என்ன சொல்லுவீங்க, குவான்டிட்டினா அளவு அப்படிதானே. அதாவது எவ்வளவு எவ்வளவு கொள்ளளவு இல்ல எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் வாட்டர் அப்படின்னு பேசுறது என்னது குவான்டிட்டி ஆஃப் வாட்டர், சரிங்களா. தென் குவாலிட்டி ஆஃப் வாட்டர் அப்படின்னு பேசுறது தரம், அதாவது அந்த 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 குவால் அந்த அந்த தண்ணியில வந்து ஒரு பிஹெச் லெவல் எவ்வளவு இருக்கு, இல்ல வந்து அதோட சால்ட் கண்டென்ட் எவ்வளவு இருக்கு, எவ்வளவு ஹார்டா இருக்கு அப்படின்லாம் பேசுறது வந்து எனது குவாலிட்டி. அப்ப குவான்டிட்டிக்கும் குவாலிட்டிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தெரியுது அப்படித்தானே, சரிங்களா. ஓகே. இப்ப குவாலிட்டி ஆஃப் வாட்டர் வந்து நான் இரிகேஷனுக்கு ப்ரொவைட் பண்ற மாதிரியான குவாலிட்டிலேயே நம்ம குடிக்கிறதுக்கும் ப்ரொவைட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டா, இல்ல அதை விட அதிகமான குவாலிட்டியில ப்ரொவைட் பண்ணணும் குடிக்கிறதுக்கு அப்படிதானே, சரிங்களா. ஸோ ஒன்னு வந்து இரிகேஷன் பண்ணுவோம், இன்னொன்று வந்து ஹியூமன் கன்சம்ஷனுக்காக நம்ம என்ன பண்றோம், சோர்ஸ்ல இருந்து வாட்டரை எடுத்துக்கொண்டு வந்து ஹியூமன்ஸ்ட்டு கொண்டு போய் கொடுக்குறோம், சரிங்களா. அண்ட் தென் அகைன் இது வந்து வாட்டர் சப்ளை இன்ஜினியரிங், சரிங்களா. வேஸ்ட் வாட்டர் இன்ஜினியரிங் அப்படின்றது என்னன்னா, அவன் யூஸ் பண்ண வாட்டரை திருப்பி கொண்டு போய் சோர்ஸ்ல கொண்டு போய் சேர்க்கறது வந்து வேஸ்ட் வாட்டர் இன்ஜினியரிங், சரிங்களா. ஏன்னா சோர்ஸ்ல இருந்து எடுக்கும்போது நமக்கு தேவையான குவாலிட்டியில தண்ணி இல்லை, ஒரு சர்டைன் குவாலிட்டியில இருக்கு, சரிங்களா. அதாவது கண்டாமினேட்டடாவோ இல்லை வேற ஏதோ சம்ஹவ் எப்படியோ ஒரு 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 குவாலிட்டியில இருக்கு, அதை வந்து நமக்கு தேவையான தரத்துக்கு மாற்றி கொண்டு போய் ஹியூமன்ஸ்ட்ட சேர்க்கறது வந்து வாட்டர் சப்ளை, சரிங்களா.
தென் அகைன் நம்ம ஹியூமன்ஸ்ட சேர்த்த வாட்டரை திருப்பி கொண்டு போய், ஏன்னா யூஸ் நமக்கு கொண்டு போய் சேர்க்கிற வாட்டர் எல்லாம் என்ன ஆகுது, திருப்பி கழிவு நீராகவோ இல்ல அவன் யூஸ் பண்ண தண்ணி எல்லாம் திருப்பி என்ன ஆகுது, அதோட தரத்தை குறைஞ்சு நமக்கு திருப்பி வருது அப்படிதானே. அதையும் நம்ம என்ன கொண்டு பண்ணணும், கொண்டு போய் சோர்ஸ்ல வந்து கரெக்டா திருப்பி கொண்டு போய் சேர்க்கணும், சரிங்களா? ஏன்னா நம்ம சோர்ஸ்ல இருந்து எடுக்கிறோம் அப்படின்னா சோர்ஸ் தன்னைத்தானே சில விஷயங்களை சுத்தம் பண்ணிக்கும், சரிங்களா? நான் சோர்ஸ் சோர்ஸ் அப்படின்னு பேசுறது இந்த உலகத்துல இருந்து எடுக்கிற தண்ணியை தான் நான் சோர்ஸ் அப்படின்னு சொல்லி பேசுறேன், சரிங்களா? ஒரு சீ வாட்டரோ இல்ல ரிவரோ சம்பவம் ஏதோ ஒண்ணு, சரிங்களா? சோ அதுல இருந்து எடுக்கிறத திருப்பி நம்ம அதுல கொண்டு போய் ஒரு அழுக்கு தண்ணியை கொண்டு போய் சேர்க்கிறோம் அப்படின்னா, அப்படியே நம்ம கண்ட நம்ம நம்ம எவ்வளவு தூரம் அழுக்கு பண்ணியிருக்கோமோ அதோட தரத்தை குறைச்சிருக்கோமோ அப்படியே கொண்டு போய் அந்த சோர்ஸ்ல போய் சேர்த்துற கூடாது, சரிங்களா? ஓரளவு அதை கொஞ்சம் ட்ரீட் பண்ணி கொண்டு போய் சேர்த்தாதான் அதுவும் தன்னைத்தானே பியூரிஃபை பண்ணி அந்த தண்ணியை வந்து மெயின்டைன் பண்ணி அந்த சைக்கிள் வந்து மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும், சரிங்களா? ஓகே, அதெல்லாம் வேஸ்ட் வாட்டர் பார்க்கும்போது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போ வாட்டர் சப்ளை பார்க்கலாம், ஓகேங்களா? வாட்டர் சப்ளைல வந்து ஸோ அப்போ நம்ம பேசணும், ஃபர்ஸ்ட் என்னது குவான்டிட்டி அண்ட் தென் அகைன் குவாலிட்டி அப்படின்னு பேசணும், சரிங்களா? அப்போ நான் ஹியூமன் பீயிங்ஸ்க்கு தான் கொண்டு போய் தண்ணியை சேர்க்க போறேன், அப்போ நான் ரெண்டு விஷயம் பார்க்கணும், அந்த ஹியூமன் பீயிங் கன்சம்ஷன் பண்றதுக்கு எவ்வளவு குவாலிட்டி ஆஃப் வாட்டர் நான் கொடுக்கணும், அதாவது அவன் கன்சம்ஷன் பண்ற மாதிரியான குவாலிட்டி ஆஃப் வாட்டர் நான் கொண்டு போய் கொடுக்கணும், அந்த தரத்துல கொண்டு போய் கொடுக்கணும். தென் அவன் எவ்வளவு தேவை அப்படின்னு ஒண்ணு இருக்கும்ல, அந்த ஹியூமன் பீயிங்க்கு எவ்வளவு தண்ணி தேவைப்படுது. இப்ப நான் தண்ணிக்கு தேவைக்கு அதிகமாகவும் கொடுக்க கூடாது, ஏன்னா அது எனக்கு வந்து அன்எக்கனாமிக்கல், தேவையில்லாத வேலை அப்படித்தானே. அண்ட் எனக்கு தேவைக்கு கம்மியாகவும் கொடுக்க கூடாது, என்ன பண்ண முடியாது அவனால அந்த சஃபிஷியண்டான அந்த விஷயங்கள் தண்ணியோட நீட்ஸை வந்து பூர்த்தி பண்ண முடியாது அப்படித்தானே. ஸோ அப்போ அவனோட தேவைகள் எவ்வளவு, அவனுக்கு தண்ணி எவ்வளவு தேவைப்படும் அப்படின்ற அமௌண்ட் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் தெரியணும் அப்படித்தானே. ஸோ அந்த பத்தி பார்க்கக்கூடிய டாபிக் தான் இந்த பாப்புலேஷன் ஃபோர்காஸ்டிங் அண்ட் வாட்டர் டிமாண்ட், ஓகேங்களா? ஃபோர்காஸ்டிங் அப்படின்ற வார்த்தையை வேற எங்க கேள்விப்பட்டிருக்கீங்க? நான் சொல்றதெல்லாம் புரியுதுலப்பா, நான் பேசுறது எல்லாம் சொல்றதெல்லாம் புரியுதுல, எதுவும் புரியாமல் இல்லைல்ல? சரி ஓகே, ஃபோர்காஸ்டிங் அப்படின்ற வார்த்தை எங்க கேள்விப்பட்டிருக்கீங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டதே இல்லையா, புரியல? பாப்புலேஷன் ஃபோர்காஸ்டிங் பத்தியா? ஓகே, அது நம்ம இதுல பாக்குறோம். நம்ம டே டு டே லைஃப்ல ஃபோர்காஸ்டிங் அப்படின்னு ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓகே, ஃபோர்காஸ்டிங் அப்படின்னா என்னன்றதை ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன், அப்ப அதை பத்தி என்ன கேள்விப்பட்டிருக்கீங்கன்றதை யோசிச்சு பாத்துக்கிறீங்களா? ஃபோர்காஸ்டிங் அப்படின்னா ஒண்ணும் இல்லை, ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்றது, சரிங்களா? அதாவது நமக்கு ஆல்ரெடி ஒரு டேட்டாஸ் இருக்கும் இல்ல ஒரு கண்டென்ட் இருக்கும் நம்மகிட்ட, அதாவது இப்போ ஏதாவது ஒரு பொருள் ரிலேட்டடா, சரிங்களா? இப்போ அது ஹியூமன் பீயிங்ஸா இருக்கலாம், இல்ல ஒரு எர்த் சர்ஃபேஸா இருக்கலாம், சரிங்களா? இல்ல ஸ்பேஸா இருக்கலாம், சரிங்களா? இது ரிலேட்டடா எனக்கு ஒரு கண்டென்ட் இருக்கு, சரிங்களா? கரண்டா இருக்கிற கண்டென்ட்டும் பாஸ்டா இது வரைக்கும் நமக்கு நடந்த விஷயங்களை வச்சு எனக்கு ஒரு கண்டென்ட் இருக்கு, அந்த இருக்கிற கண்டென்ட்டை வச்சு நான் அனலைஸ் பண்ணி ஃபியூச்சர்ல இப்படி இருக்கலாம் அப்படின்னு ஒரு ப்ரிடிக்ட் பண்றேன்ல, ஒரு ப்ராபபிலிட்டி கொண்டு வரேன்ல, அதுதான் என்ன சொல்றோம் அப்படின்னா ஃபோர்காஸ்டிங் அப்படின்னு சொல்றோம், சரிங்களா? ஸோ இப்போ பாத்தீங்கன்னா வெதர் ஃபோர்காஸ்டிங் பார்த்துருப்போம் அப்படிதானே. வெதர் ஃபோர்காஸ்டிங் என்ன பண்ணுவோம், நாளைக்கு இந்த நேரம் மழை பெய்யும், இல்லை இவ்வளவு டெம்பரேச்சர் டெய்லி இருக்கும், தென் அகைன் ஒரு 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 புயல் காற்று உருவாயிருக்கு, புயல் காற்று காற்றழுத்த தாழ்வு மையம்லாம் உருவாயிருக்கு அப்படின்றத வந்து என்ன பண்றோம், ஃபியூச்சர்ல நடக்க போறதை வந்து முன்னாடியே ப்ரிடிக்ட் பண்றோம்ல, அந்த ப்ராசஸ் பேர் தான் ஃபோர்காஸ்டிங். இல்ல எர்த்குவேக் நடக்க போகுது, இல்ல சுனாமி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றோம், ப்ரிடிக்ட் பண்றோம்ல, நாளைக்கு நடக்க போறதோ இல்ல ஒரு ஃபியூச்சர்ல நடக்க போறதை ப்ரிடிக்ட் பண்றது தான் ஃபோர்காஸ்டிங் அப்படின்னு சொல்றோம், சரிங்களா? ஆஸ் சேம் பாப்புலேஷன் ஃபோர்காஸ்டிங் அப்படின்னா, நான் கரண்டா இப்ப நம்மளோட ஊர் இப்ப ஏதாவது திருநெல்வேலின்னு எடுத்துக்கிறோம்னு வைங்களேன், திருநெல்வேலியில வந்து இவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க, இவ்வளவு மக்கள் தொகையில இருக்கிறாங்க, 2023ல இவ்வளவு இருக்கிறாங்க, 2020ல இவ்வளவு இருந்தாங்க அப்படின்ற ரெண்டு டேட்டாவை வச்சு 2025லயோ 2030லயோ இவ்வளவு பீப்புள்ஸ் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரிடிக்ட் பண்ற விஷயத்த தான் என்ன சொல்றேன், பாப்புலேஷன் ஃபோர்காஸ்டிங் அப்படின்னு சொல்றேன், சரிங்களா? தென் வாட்டர் டிமாண்ட் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ நம்ம டே டு டே டே லைஃப்லயே எடுத்துக்கோமே, காலைல தூங்கி எழுந்ததுல இருந்து நம்ம தண்ணி யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றோம் அப்படிதானே, ஒரு ப்ரஷ் பண்றோம், நம்ம குளிக்கிறோம், இது இல்ல வேற ஏதாவது விஷயங்களுக்கும், பாத்திரங்கள் வருதுக்கு, துணி துவைக்கிறதுக்கு, ஸோ இந்த மாதிரி தண்ணி யூசேஜ் வந்து டே டு டே லைஃப்ல நமக்கு போய்கிட்டே இருக்கு, சரிங்களா? இந்த டிமாண்ட் வந்து எப்படி இருக்குன்னா, இப்போ ஒரு பர்சனுக்கு இவ்வளவு தண்ணி கொடுத்தாதான் அவனால சஃபிஷியண்டா அந்த 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 டேயை வந்து ஸ்மூத்தா ரன் பண்ண முடியும் அப்படின்ற விஷயம் இருக்குல்ல,
அதுதான் வாட்டர் டிமாண்ட். அப்போ ஒரு பர்சனுக்கு காலையில குளிக்கிறதுல இருந்து அவன் நைட்டு தூங்கும் போது வரைக்கும் அவன் தண்ணி எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவானோ அவ்வளவு தண்ணியை நான் அவனுக்கு ப்ரொவைட் பண்ற விஷயம் இருக்குல்ல, அதுதான் டிமாண்ட். சரிங்களா, இந்த டிமாண்ட் பாத்தீங்கன்னா த்ரூ அவுட் த டேல வந்து கான்ஸ்டன்டா இருக்காது. சரிங்களா, நம்ம பொதுவா தண்ணி எப்ப அதிகமா யூஸ் பண்ணுவோம் ஒரு டேல? ஒரு டேல தண்ணி எப்பப்ப அதிகமா யூஸ் பண்ணுவோம்? மார்னிங் மார்னிங் வந்து அதிகமா யூஸ் பண்ணுவோம். ஏன்னா அந்த டைம்ல தான் நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளை ரெஃப்ரெஷ் பண்றதுக்காக என்ன பண்ணுவோம், அந்த அந்த இடத்துல வந்து தண்ணி தேவைகளே யூஸ் ஆகுது. சரிங்களா, ஒன்ஸ் நம்ம வந்து ஒரு ஒரு ஆஃபீஸ்க்கோ இல்லை காலேஜஸ்க்கோ இல்லை ஸ்கூல்ஸ்க்கோ கிளம்பிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண மாட்டோம், ஸ்கூல்லையோ காலேஜ்லயோ ஆஃபீஸ்லயோ வீட்டில் யூஸ் பண்ற மாதிரியான தண்ணியை வந்து அந்த இடத்துல யூஸ் பண்ண மாட்டோம். அண்ட் ஆல்சோ லீவு டைம்லயுமே பாருங்க, மார்னிங் யூஸ் பண்ற மாதிரி மத்தியானம் யூஸ் பண்ணுவோமா அப்படின்னு கேட்டா கிடையாது. சரிங்களா, தென் அகைன் ஈவினிங் திருப்பி அதே மாதிரி ஒரு மார்னிங் யூஸ் பண்றதுல ஒரு 30% ஒரு 50%, ஈவினிங் திருப்பி வீட்டுக்கு வந்த பிறகு திருப்பி அதே மாதிரி யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். தென் நைட் டைம்ல நம்ம என்ன பண்ணிடுவோம், தூங்கிடுவோம் அப்படிதானே, அந்த டைம்லயும் கன்சம்ஷன் வந்து பெருசா இருக்காது. சரிங்களா, ஸோ அப்ப இந்த டிமாண்டுமே என்ன ஆகுது, டே டு டேல வந்து மாறிக்கிட்டே இருக்கு. காலையில வந்து டிமாண்ட் அதிகமா இருக்கு, மத்தியானம் வந்து கம்மி ஆகுது, திருப்பி ஈவினிங் அதிகமாகுது, நைட்டு திருப்பி கம்மி ஆகுது. சரிங்களா, அண்ட் எனக்கு இது நாட் ஓன்லி இன் அ டே, ஒரு 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 இயர்லயும் சரி இல்ல மந்த்லயும் சரி இல்ல ஒரு வீக்லயும் சரி மாறும். இப்போ மண்டேல யூஸ் பண்ற தண்ணிக்கும் சண்டே யூஸ் பண்ணுவோம்ல அதோட அதனோட தண்ணிக்கும் எது அதிகமா தண்ணி யூஸ் பண்ணிருப்போம், எந்த டேல அதிகமா யூஸ் பண்ணிருப்போம்? சண்டேல தான் அதிகமா யூஸ் பண்ணிருப்போம். ஏன்னா அந்த டைம்ல லீவ்ல வீட்டுல இருப்போம், வேற ஏதாவது விஷயங்களையும் அந்த இடத்துல நம்ம பண்ண பார்ப்போம். சரிங்களா, ஸோ அந்த டைம்ல வந்து கன்சம்ஷன் எப்படி இருக்கும், அதிகமா இருக்கும், ஹியூமனோட கன்சம்ஷன் அதிகமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 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 ஃபங்க்ஷன் வருது, ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் வருது, அப்போ இன்னும் பர்சன்ஸ் வந்து நம்மளோட வீட்டுக்கு வருவாங்க, ஸோ அந்த டைம்ல இன்னும் கன்சம்ஷன் அதிகமா இருக்கும். இல்லை ஒரு 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 ரம்ஜானோ இல்லை இதில் தீபாவளியோ இல்லை கிறிஸ்மஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் வரும்போது என்ன பண்ணுவோம், ஸோ அந்த டைம்ல வந்து இன்னும் தேவைகள் வந்து அதிகமாகுது, கன்சம்ஷன் அதிகமாகுது. ஸோ அப்போ இந்த டிமாண்ட் எப்படி இருக்கு, கான்ஸ்டன்ட் அல்ல, டே பை டைமும் உள்ள டைமுக்கு ஏற்ற மாதிரி இது வேரி ஆகிட்டே இருக்கு. சரிங்களா, இதை தான் வாட்டர் டிமாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, சரி ஓகே. ஃபர்ஸ்ட் இப்போ வந்து நம்ம பார்க்க போறது குவான்டிட்டி. ஓகேங்களா, எவ்வளவு அமௌண்ட் வந்து நான் வாட்டர் வந்து மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றத பத்தி பேசுவோம். சரிங்களா, அப்ப எவ்வளவு அமௌண்ட் மக்களுக்கு கொடுக்கணும், எவ்வளவு மக்களுக்கு கொடுக்கணும், இந்த ரெண்டை பத்தி மட்டும்தான் இந்த டாபிக்ல பார்ப்போம். சரிங்களா, எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் வாட்டர் மக்களுக்கு கொடுக்கணும், எவ்வளவு மக்கள் இருக்காங்கன்னு தெரிஞ்சாதானே அதுக்கேத்த மாதிரி நான் அமௌண்ட் ஆஃப் வாட்டரையும் கொடுக்க முடியும். ஒரு பர்சனுக்கு இவ்வளவு இவ்வளவு அமௌண்ட் கொடுக்கணும்ன்றத ஃபர்ஸ்ட் ப்ரெடிக்ட் பண்ணணும். சரிங்களா, அப்ப ஒரு பர்சனுக்கு எனக்கு தெரிஞ்சிருச்சு, அப்ப எவ்வளவு பர்சன்ஸ் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சாதான் மொத்தமா மல்டிபிள் பண்ணி என்னால என்ன பண்ண முடியும், ஒரு ஹோல் சம்மா நான் வாட்டரை கொண்டு போய் சப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா, ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து பாருங்களேன், குவான்டிட்டி ஆஃப் வாட்டர். சரிங்களா, எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் வந்து தேவைப்படுறது வந்து எதெல்லாம் டிபெண்ட் ஆகிருக்கு அப்படின்றத சொல்றாங்க. சரிங்களா, ஃபர்ஸ்ட் வந்து ரேட் ஆஃப் டிமாண்ட். ரேட் ஆஃப் டிமாண்ட்னா அந்த தண்ணியோட டிமாண்ட், அதாவது ஒரு ஒரு பர்சனுக்கு வந்து தண்ணி எவ்வளவு தேவைப்படுது அப்படின்றத பொறுத்து இருக்கு. சரிங்களா, அதான் ரேட் ஆஃப் டிமாண்ட் அப்படின்றாங்க. சரிங்களா, தென் டிசைன் பீரியட் அப்படின்றது என்னன்னா, இப்போ தண்ணி நம்ம வீட்டுக்கு தண்ணி வருதுல்ல, ஓகேங்களா, அந்த ப்ராசஸ் மட்டும் சொல்லுங்க பாப்போம், யாராவது யாராவது தெரிஞ்சா சொல்லுங்களேன். நம்ம வீட்டுக்கு தண்ணி எப்படி வருது, அதாவது நான் நிலத்தடி நீர் போர் பத்தி பேசல, ட்ரீட் பண்ணி நமக்கு குடிக்கிற தண்ணி வருதுல்ல அதை பத்தி பேசுறேன். சரிங்களா, அது எப்படி வருது சொல்லுங்க பாப்போம், நீங்கெல்லாம் எப்படி அடிச்சு எடுப்பீங்களா இல்ல டேப் திறந்தா வருமா தண்ணி? டேப்ல திறந்து வரோம். டேப் திறந்தாலே நல்ல தண்ணி வர்ற மாதிரி இருக்கா? சரி ஓகே, அப்ப வந்து சோர்ஸ்ல இருந்து எடுத்து அது ட்ரீட்மெண்ட் பிளான்ட்க்கு கொடுத்து அதை ஸ்டோர் பண்ணி வச்சு சப்ளை பண்ணுவாங்க. அப்போ சோர்ஸ்ல இருந்து எடுக்கிறாங்க, அதை ட்ரீட் பண்றாங்க, அதை ஸ்டோர் பண்றாங்க, அதை ஸ்டோர் பண்ணதை சப்ளை பண்றாங்க. சரிங்களா, அப்ப இந்த அழகா சொல்லிட்டாங்க, இந்த ப்ராசஸ் அழகா சொல்லிட்டாங்க. சரிங்களா, அப்ப சோர்ஸ்ல இருந்து எடுக்கிறாங்க, அதை ட்ரீட் பண்றாங்க, ட்ரீட் பண்ணதை ஒரு இடத்துல ஸ்டோர் பண்றாங்க, ஸ்டோர் பண்ணதை நம்ம வீட்டுக்கு சப்ளை பண்றாங்க. அப்போ இது எல்லாமே என்ன ஆகுது, ஒரு கன்வேயன்ஸ் ஆகுது அப்படிதானே. அப்போ சோர்ஸ்ல இருந்து எனக்கு கன்வே பண்ணணும், ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டுக்கு கன்வே பண்ணணும். அப்ப ட்ரீட்மெண்ட் பிளான்ட்ல எனக்கு சில காம்போனன்ட்ஸ் எல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படிதானே. ட்ரீட்மெண்ட் பிளான்ல நிறைய விஷயங்கள் இருக்கு, அதெல்லாம் பார்ப்போம். ஸோ அங்க சில காம்போனன்ட்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும், தென் அங்க இருந்து திருப்பி ஒரு பைப் லைன் போட்டு கன்வே பண்ணி ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணணும். ஒரு ஓவர் ஹெட் வாட்டர் டேங்கோ இல்ல வேற ஏதோ ஒரு ஸ்டோரேஜ் டேங்கோ வந்து நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அந்த இடத்துல நான் தண்ணியை ஸ்டோர் பண்ணணும். தென் ஸ்டோர் பண்ண இடத்துல பைப் லைன் போட்டு கன்வே பண்ணி திருப்பி நான் என்னோட வீட்டுக்கு கொண்டு வரணும். வீட்டில் மீட்டரோ இல்லை தண்ணி தண்ணி எடுக்கிறதுக்கு தேவையான ஒரு ஒரு சிஸ்டமையோ நான் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நிறைய காம்போனன்ட்ஸ் இருக்கு அப்படிதானே. ஸோ வாட்டர் சப்ளை ஆகும்போது என்ன ஆகுது, நிறைய காம்போனன்ட்ஸ் வந்து நம்ம கொண்டு போகிறோம். இந்த காம்போனன்ட்ஸுக்கு அதுக்கு தேவையான ஒரு லைஃப் பீரியட் இருக்கும்ல, அதை தான் டிசைன் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, ஒரு டேம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதா இருக்கட்டும்,
இல்ல ஒரு ரிசர்வாயர் கன்ஸ்ட்ரக்ட் பண்றதா இருக்கட்டும், இல்ல ஒரு பைப் லைன் லே பண்றதா இருக்கட்டும், இல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் பிளான்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்றதா இருக்கட்டும், சரிங்களா? இதுக்கெல்லாம் உள்ள லைஃப் ஸ்பேனை தான் என்ன சொல்றாங்க, டிசைன் பீரியட் அப்படின்னு சொல்றாங்க, சரிங்களா? இந்த டிசைன் பீரியடை நம்ம தான் டிசைட் பண்ணுவோம், சரிங்களா? நம்ம தான் டிசைட் பண்ணுவோம். அண்ட் தென் அகைன் இந்த டிசைன் பீரியடை டிசைட் பண்றதுக்கு சில ஃபேக்டர்ஸ் இருக்கு, அது என்னன்றதை பார்க்கலாம் பின்னாடி, சரிங்களா? ஓகே, தென் ரேட் ஆஃப் டிமாண்ட், தென் டிசைன் பீரியட், தென் பாப்புலேஷன். ஓகேங்களா? பாப்புலேஷன்னா எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் பாப்புலேஷன்ஸ் இருக்காங்க, கரண்டா இருக்காங்க, இல்ல அந்த டிசைன் பீரியடோட எண்ட்ல எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் பாப்புலேஷன்ஸ் இருப்பாங்க அப்படின்றத பொறுத்து தான் என்ன ஆகுது, இந்த குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் வந்து இருக்குது அப்படின்றாங்க, சரிங்களா? ஓகே, தென் இந்த ரேட் ஆஃப் டிமாண்டை வந்து எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, எல்பிஹெச்டி அல்லது எல்பிசிடி அப்படின்பாங்க, சரிங்களா? எல்பிசிடி அப்படின்னா லிட்டர் பெர் கேபிட்டா பெர் டே, எல்பிஹெச்டி அப்படின்னா லிட்டர் பெர் ஹார் பெர் டே, ஓகேங்களா? ஸோ எல்பிஹெச்டி அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை எல்பிசிடி அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக எல்பிசிடி தான் யூஸ் பண்ணுவாங்க, சரிங்களா? லிட்டர் பெர் கேபிட்டா பெர் டே, ஓகேங்களா? அதாவது ஒரு ஒரு ஆளுக்கு ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் தேவைப்படுது அப்படின்றது தான் லிட்டர் பெர் கேபிட்டா. பெர் கேபிட்டா ஒரு பர்சன், ஓகேங்களா? பெர் கேபிட்டா பெர் டே, ஒரு நாளைக்கு ஒரு பர்சனுக்கு எவ்வளவு லிட்டர் ஆஃப் வாட்டர் தேவைப்படுது அப்படின்றத பேசுறதை என்ன சொல்றோம், லிட்டர் பெர் கேபிட்டா பெர் டே அப்படின்னு சொல்றோம், சரிங்களா? அப்ப ரேட் ஆஃப் டிமாண்டை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவீங்கன்னு கொஸ்டின் கேட்டா என்ன பண்ணுவோம், எல்சிபிடி அப்படின்னு சொல்லணும் அல்லது எல்பிஹெச்டி அப்படின்னு சொல்லணும், ஓகேங்களா? ஓகே, ஸோ வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் டிமாண்ட் இருக்கு, சரிங்களா? அதாவது நான் சொன்ன மாதிரி இப்போ டொமஸ்டிக்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறதுக்கும், இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுறதுக்கும், இல்லை பப்ளிக் யூஸ் பண்ணுறதுக்கும், சரிங்களா? இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் யூசேஜ் வந்து வேறுபடுது, சரிங்களா? ஏன்னா வீட்டில் நான் சொன்ன மாதிரி என்ன பண்ணுவோம், வீட்டில் அதிகமாக குளிக்கிறதுக்கு நிறைய விஷயங்களுக்கு வந்து தண்ணி தேவைப்படும், சரிங்களா? அதே பர்சன்ஸ் வந்து ஒரு இண்டஸ்ட்ரிக்கோ இல்லை ஒரு 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 கமர்ஷியல் யூசேஜுக்கோ வெளியே போயிட்டாரு, ஒரு ஸ்கூலுக்கோ ஆஃபீஸ்க்கோ போயிட்டாரு அப்படின்னா அவரோட கன்சம்ஷன் என்ன ஆகுது, அந்த இடத்துல கம்மி ஆகுது, சரிங்களா? ஸோ அதை பொறுத்து எப்படிலாம் வேரி ஆகுது அப்படின்னு சொல்றாங்க பாருங்களேன், சரிங்களா? இது பாருங்க, ஆவரேஜ் இந்தியன் டவுன் வித்தவுட் ஃபுல் ஃப்ளஷிங் சிஸ்டம், சரிங்களா? இதுலயே ரெண்டு விஷயமா பிரிக்கிறாங்க, அதாவது இந்த டிமாண்ட் வந்து எப்படி பிரிக்கிறாங்க, ரெண்டு இதாக பிரிக்கிறாங்க, ஃபுல் ஃப்ளஷிங் சிஸ்டம் அண்ட் வித்தவுட் ஃபுல் ஃப்ளஷிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இதாக பிரிக்கிறாங்க ஒரே இடத்துல. ஓகே, வித்தவுட் ஃபுல் ஃப்ளஷிங் சிஸ்டம் அண்ட் வித் ஃபுல் ஃப்ளஷிங் சிஸ்டம் அப்படின்றாங்க. ஃபுல் ஃப்ளஷிங் சிஸ்டம்னா நம்ம டாய்லெட் சிஸ்டம் தான் சொல்றாங்க, சரிங்களா? ஃப்ளஷ் சிஸ்டம் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஃபுல் ஃப்ளஷிங் சிஸ்டம், இல்லை இந்தியன் டைப் இருந்துச்சு அப்படின்னா வித்தவுட் ஃபுல் ஃப்ளஷிங் சிஸ்டம், ஓகேங்களா? ஸோ அப்போ இதை பொறுத்து எப்படி வேரி ஆகுது அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து டொமஸ்டிக் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 135 லிட்டர் பெர் கேபிட்டா பெர் டே. இதை அடிக்கடி கொஸ்டின் கேட்பான், சரிங்களா? ஒரு டொமஸ்டிக்கு ஒரு பர்சனுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தா 135 லிட்டர்ஸ் தேவைப்படுது அப்படின்றாங்க, சரிங்களா? இதே இது இண்டஸ்ட்ரியல் அண்ட் கமர்ஷியல் யூசேஜுக்கு பாருங்க, 70 லிட்டர் எல்சிபிடி தேவைப்படுது. இதே மாதிரி பப்ளிக் யூஸ் பார்த்தீங்கன்னா 10 எல்சிபிடி. அண்ட் லாசஸ் அண்ட் தெஃப்ட் அப்படின்றது என்னன்னா, சில இடங்கள்ல என்ன ஆகும் அப்படின்னா பைப் லைன்ல வந்து ஏதாவது லீக்கேஜ் இருக்கும், இல்லை ஏதாவது கிராக் விழுந்திருக்கும், இல்லை அந்த இடத்துல டேமேஜ் ஆயிருக்கும். ஸோ அந்த இடத்துல என்ன ஆகும், தண்ணி வந்து லாஸ் ஆகிட்டு இருக்கும், சரிங்களா? ஸோ அந்த அந்த அமௌண்ட் ஆஃப் வாட்டரையும் நம்ம என்ன பண்ணிக்கணும், கன்சிடர் பண்ணிட்டு நம்ம அந்த பைப் லைன்ல வாட்டர் சப்ளை பண்ணாதான் அந்த போய் சேர வேண்டிய பர்சனுக்கு நம்ம எவ்வளவு வாட்டர் கொடுக்கணுமோ கரெக்டாக போய் சேரும், இல்லைன்னா என்ன ஆயிரும், அந்த லாசஸ்ல போனதெல்லாம் என்ன ஆயிரும், மைனஸ் ஆயிரும், அப்படிதானே? ஸோ அப்போ அந்த லாசஸையும் கன்சிடர் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணணும், தண்ணியை சப்ளை பண்ணணும், சரிங்களா? அப்போ லாசஸையும் கன்சிடர் பண்றாங்க அண்ட் ஆல்சோ தெப்டையும் கன்சிடர் பண்றாங்க. சிலர் என்ன பண்ணுவாங்க, திருட்டுத்தனமா லைன்ல இருந்து என்ன பண்ணிடுவாங்க, ஒரு கனெக்ஷன்ஸ் கொடுத்து அவங்க தனியா தண்ணி எடுத்துக்க ஆரம்பிச்சுக்குவாங்க, அப்படிதானே? ஸோ அதையும் அதனாலயும் என்ன ஆகும், நமக்கு தண்ணி லாஸ் ஆகும்ல, ஸோ அதையும் நம்ம என்ன பண்ணணும், சேர்த்து கன்சிடர் பண்ணிக்கிறோம். அப்போ லாசஸ் அண்ட் தெப்டுக்கு வந்து எவ்வளோ கொடுக்குறாங்க, 55 எல்சிபிடி கொடுக்குறாங்க, சரிங்களா? சரி, எல்பிசிடி கொடுக்குறாங்க, ஓகேங்களா? அண்ட் தென் இதுவும் ஒரு கொஸ்டின்ப்பா, அதாவது இந்த வாட்டர் டிமாண்ட் இருக்குல்ல, அது எந்த ஐஎஸ் கோட்ல வந்து பேசியிருப்பாங்கன்னு கேட்பாங்க, IS 1172-1993, ஓகேங்களா? ஓகே, அப்போ வித்தவுட் ஃபுல் ஃப்ளஷிங் சிஸ்டம்ல டோட்டலா வந்து வாட்டர் டிமாண்ட் எவ்வளோ வருது, டோட்டல் டிமாண்ட் எவ்வளோ வருது, 270 எல்பிசிடி வருது, சரிங்களா? இதே இது வித் ஃபுல் ஃப்ளஷிங் சிஸ்டம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இண்டஸ்ட்ரியல் பப்ளிக் அண்ட் சாரி இந்த லாசஸ் அண்ட் தெஃப்ட் அப்படின்னு பார்க்கும்போது அதெல்லாம் சேமாக தான் இருக்கும், 70, 10 and 55 அப்படின்னு தான் இருக்கும். பட் டொமஸ்டிக் மட்டும் எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும், இது 135 இருக்கும், இது வந்து 200 எல்பிசிடி இருக்கும், ஓகேங்களா? அப்போ டோட்டல் டிமாண்ட்ல என்ன ஆகும், ஒரு 65 வந்து எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும், அப்போ வந்து 335 எல்பிசிடின்னு வரும், சரிங்களா? டோட்டல் டிமாண்ட் வந்து வித் ஃபுல் ஃப்ளஷிங் சிஸ்டமுக்கு 335, வித்தவுட் ஃபுல் ஃப்ளஷிங் சிஸ்டம்க்கு வந்து 270, ஓகேங்களா? ஓகே,
த பெர் கேபிட்டா டிமாண்ட் ஃபார் நர்சிங் ஹோம், போர்டிங் ஸ்கூல் அண்ட் ஹாஸ்டல். ஓகேங்களா, அதாவது நர்சிங் ஹோம்ஸ்னா தெரியல, அதாவது ஹாஸ்டல்ஸ் மாதிரி இருக்கும்ல, நர்சிங் ஹோம்ஸ், தென் வந்து போர்டிங் ஸ்கூல்ஸ், ஸ்கூல்ஸ் தான் ப்ரெசென்ட் பண்ணுறாங்க, தென் ஹாஸ்டல். ஓகேங்களா, இதுக்கெல்லாம் எவ்வளோ கொடுக்குறாங்க? 135 எல்பிசிடி தான் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, இதுவும் கூட கொஸ்டின் கேட்கலாம், போர்டிங் ஸ்கூலுக்கு எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்னு கேட்கலாம், 135 எல்பிசிடி தான். சரிங்களா, இந்த இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, வித் ஃபுல் ப்ளேசிங் சிஸ்டம் மட்டும் 200 வரும், இந்த 135 வந்து டிஃபால்ட்டாக உங்களுக்கு ஞாபகம் இருக்கட்டும். ஓகேங்களா, ஓகே, தென் அகைன் இதுவும் கூட கொஸ்டின் கேட்கலாம். சரிங்களா, டோட்டல் டிமாண்டில் டொமஸ்டிக் டிமாண்ட் எவ்வளோ எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்கலாம், 50 to 60%, அண்ட் இண்டஸ்ட்ரியல் பார்த்துக்கிட்டிங்கன்னா 20 to 25%, தென் பப்ளிக் யூஸ் பார்த்தோம் அப்படின்னா 5 to 10%, தென் லாசஸ் அண்ட் தெஃப்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 15 to 20%. ஓகேங்களா, ஓகே, தென் டொமஸ்டிக் டிமாண்ட் வந்து என்னெல்லாம் சொல்கிறாங்க, பாத் பண்ணுறது, குக் பண்ணுறது, தென் வந்து துணி துவைக்கிறது. சரிங்களா, ஸோ இந்த மாதிரி இதர இதர விஷயங்கள் இதெல்லாம் வந்து டொமஸ்டிக் டிமாண்டுக்கு கீழே வரும். தென் இண்டஸ்ட்ரியல் இண்டஸ்ட்ரியல் கமர்ஷியல் டிமாண்ட் அப்படின்றது ஆஃபீஸ், ஹாஸ்டல், ஹாஸ்பிட்டல், ஃபேக்ட்ரிஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ், இதெல்லாம் வந்து கமர்ஷியல் டிமாண்ட் அண்ட் இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட் கீழே வரும் அப்படின்றாங்க. சரிங்களா, அது சும்மா பார்த்துக்கிட்டா போதும். ஆ, இதுல வந்து இப்ப பாருங்க, இவ்வளவு நேரம் நம்ம பேசுனது எல்பிசிடிக்கு பேசுனேன் அப்படிதானே, இதுவும் எல்பிசிடி தான், பட் ஆஃபீஸஸ் ஆஃபீஸஸ் எல்லாம் பத்தி பேசல, ஆஃபீஸஸ் எல்லாம் எவ்வளவு வரும்னு பாருங்க, ஆஃபீஸ்க்கு வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 45 to 90 எல்பிசிடி, தென் ஸ்கூல்ஸ்க்கு வந்து அதே மாதிரி 45 to 90, தென் ரெசிடென்ஷியல் ஸ்கூலுக்கு வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 135 to 225. இது கூட கொஸ்டின் அடிக்கடி கேட்பா, ரெசிடென்ஷியல் ஸ்கூலுக்கு வந்து 135 to 225 இது பண்ணியிருக்காங்க. சரிங்களா, தென் ஹாஸ்டலுக்கு பாத்தீங்கன்னா, ஹாஸ்டலுக்குலாம் இது இது வந்து கொஸ்டின் பெஸ்ட்டாக இருக்கும் பாருங்க, ஹாஸ்டலுக்கு வந்து எல்பிசிடி இருக்காது, பெர் பெட்டுக்கு எத்தனை லிட்டர், ஒரு ஹாஸ்டல்னா பெட்டு பற்றி பேசுவோம் அப்படிதானே, ஹாஸ்பிட்டலும் அதே மாதிரி தான், ஹாஸ்டலில் எத்தனை பெட்டுக்கு இத்தனை லிட்டர் அப்படின்றது தான் பேசுவோம், ஒரு பெட்டுக்கு எத்தனை லிட்டர் அப்படின்னு பேசுவோம். சரிங்களா, அப்போ ஹாஸ்டலுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 180 லிட்டர்ஸ் பெர் பெட், தென் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு பேசும்போது எவ்வளோ சொல்கிறாங்க, ஒரு சீட்டுக்கு வந்து 70 லிட்டர்ஸ், தென் ஹாஸ்பிட்டல் வந்து லெஸ் தென் 100 பெட்ஸ் இருக்கிற ஹாஸ்பிட்டல் இருந்துச்சு அப்படின்னா ஒரு பெட்டுக்கு வந்து 340 லிட்டர்ஸ், இதே இது 100 பெட்டுக்கு மேலே இருக்கிற ஹாஸ்பிட்டலாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு பெட்டுக்கு வந்து 450 லிட்டர்ஸ் வந்து இது பண்ணும் அப்படின்றாங்க. சரிங்களா, தென் பஸ் அண்ட் ரயில்வே ஸ்டேஷன் ஏர்போர்ட்டுக்கு வந்து 70 எல்பிசிடி கொடுக்கணும் அப்படின்றாங்க. சரிங்களா, இது எல்லாமே டேட்டாஸ் தான், ஜஸ்ட் ரீட் பண்ணுங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஓகே, தென் பப்ளிக் யூஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா லான் ஸ்ப்ரிங்க்லிங்னா கார்டனுக்கு வந்து தண்ணி நினைப்போம்ல, அதுக்கு யூஸ் பண்ணுறது, தென் பப்ளிக் பார்க்ஸ், பார்க்ஸில் வந்து அங்கே உள்ள பர்சன்ஸ் யூஸ் பண்ணுவாங்கல்ல, ஸோ அந்த இதுக்கு வந்து பப்ளிக் யூஸ் கீழே வரும். சரிங்களா, ஓகே, தென் லாசஸ், லாசஸ்னா என்னது, பேட் பிளம்பிங், பிளம்பிங் கரெக்டாக பண்ணல அப்படின்னா அதனால வர லீக்கேஜ் அண்ட் தெஃப்ட், இதனால வர்ற லாசஸ் வந்து லாசஸ் அப்படின்னு சொல்றாங்க, இதனால தான் வர்றதா லாசஸ் அப்படின்றாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி இந்த இது எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணோம், பைப் லைன்ல வந்து தண்ணியை கரெக்டாக இவ்வளவு குவான்டிட்டி ஆஃப் வாட்டரை வந்து நம்ம கொண்டு போய் கொடுக்கணும். சரிங்களா, இதோட சேர்த்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃபயர் டிமாண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. சரிங்களா, ஃபயர் டிமாண்ட்னா ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம வாட்டர் சப்ளை என்ன பண்ணுவோம், ஒரு டவுன்ஷிப் இருக்கும், அந்த டவுன்ஷிப்பில் இருக்கிற எல்லா வீட்டுக்குமே என்ன பண்ணியிருக்கோம், எல்லா ஒரு பில்டிங்ஸ் இருக்கிற ஏரியா எல்லாத்துக்கு கீழேயுமே என்ன பண்ணிடுவோம், அந்த பைப் லைன்ஸ் போய்கிட்டே இருக்கும் அப்படிதானே. ஸோ அப்போ வந்து திடீர்னு ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்கு. சரிங்களா, ஒரு ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாலேயோ இல்லை கமர்ஷியல் ஏரியாலேயோ ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்கு, அப்போ நம்ம அந்த ஃபயரை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும், இந்த வாட்டரை தான் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிதானே. ஸோ இப்போ வாட்டரை யூஸ் பண்ணும்போது என்ன ஆயிரும், இப்போ நான் ஃபயரை தடுக்கிறதுக்காக ஒரு ஏரியாவில் வந்து வாட்டர் ஏன்னா சர்ப்ளஸ் அந்த இடத்துல தேவைப்படும், அதிகமான வாட்டர் தேவைப்படும் அப்படிதானே. ஸோ அந்த இடத்துல நான் யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அதுக்கு தாண்டி உள்ள ஏரியாவுக்கு வந்து தண்ணி கரெக்டாக போய் சேர்ந்துருக்காது அப்படிதானே, ஏன்னா அதுக்கு தாண்டி உள்ள ஏரியாவில் உள்ள தண்ணி எல்லாமே நான் என்ன பண்ணியிருப்பேன், அதுக்கு முன்னாடி இருக்கிற இந்த ஃபயர் டிமாண்டுக்காகவே யூஸ் பண்ணியிருப்பேன் அப்படிதானே. ஸோ அப்போ அது வந்து நமக்கு என்னது, ஒரு டிராபேக் அப்படிதானே. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபயர் டிமாண்டையும் கன்சிடர் பண்ணி தான், ஃபயர் டிமாண்டையும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும், இந்த சப்ளை பண்ணும்போது இவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் கொடுக்க போகிறோம் அப்படின்னா ஃபயர் டிமாண்டையும் சேர்த்து கன்சிடர் பண்ணி தான் அந்த குவான்டிட்டியை கால்குலேட் பண்ணணும் அப்படின்றாங்க. சரிங்களா, ஃபயர் டிமாண்ட் பாருங்களேன், ஜென்ரலி 5 to 10% ஆஃப் த டோட்டல் டிமாண்ட் ஆஃப் த சிட்டியில் சிட்டி எவ்வளோ இருக்கோ அதில் 5 to 10% இருக்கும் அப்படின்றாங்க. டோட்டல் டிமாண்டில் 5 to 10% வந்து ஃபயர் டிமாண்டுக்காக ஒதுக்கிடணும் அப்படின்றாங்க. சரிங்களா, எக்ஸ்ட்ரலாக ஆட் பண்ணிக்கணும். சரிங்களா, ஜென்ரலி 3 ஸ்ட்ரீம்ஸ் ஃபார் ஈச் ஃபயர் அட் 1100 லிட்டர் பெர் மினிட். ஓகேங்களா, ஜென்ரலி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபயர் ஸ்ட்ரீம் ஒரு பைப் லைனில் இருக்குது அப்படின்னா 3 ஸ்ட்ரீம் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, அது ஒவ்வொரு ஸ்ட்ரீம்லேயும் ஸ்ட்ரீம்னா பைப் லைன்ஸ் மாதிரி தான். சரிங்களா, அந்த கனெக்ட் அந்த வால்வ் கனெக்டர் மாதிரி. சரிங்களா, அந்த ஒவ்வொரு ஸ்ட்ரீம்லேயும் பார்த்தீங்கன்னா எவ்வளவு டிஸ்சார்ஜ் இருக்கணும், 1100 லிட்டர் பெர் மினிட் டிஸ்சார்ஜ் இருக்கணும். சரிங்களா, இதெல்லாம் கொஸ்டின். அண்ட் தென் அகைன் மினிமம் வாட்டர் ப்ரெஷர் எவ்வளோ இருக்கணும் அந்த இடத்துல, ஏன்னா ப்ரெஷரைஸ்டாக தான் நம்ம அனுப்ப முடியும் அப்படிதானே, ஏன்னா வீட்டுக்கு வர ப்ரெஷரைஸ்டை விட அந்த இடத்துல வாட்டர் ப்ரெஷர் அதிகமாக இருக்கணும். அப்போ வாட்டர் ப்ரெஷர் எவ்வளோ இருக்கணும்,
1 to 1.5 kilogram per centimeter square ல இருக்கணும் சரிங்களா. ஃபயர் ஹைட்ரன்ட்னா என்னன்னு தெரியும்ல, இந்த ஃபயர் ஹைட்ரன் கூட அடிக்கடி கொஸ்டின் கேட்பான் சரிங்களா. ஃபயர் ஹைட்ரன்னா ஒன்றும் இல்லை, இந்த பைப் லைன் இப்படி போயிட்டு இருக்கணும் எங்களா அண்டர் கிரவுண்ட்ல, திடீர்னு ரோட்டுக்கு மேலே இப்படி ஒரு பைப் லைன் மாதிரி நின்றுட்டு இருக்கும் சரிங்களா. இதுல கனெக்ட் பண்ணியே தான் அந்த ஃபயரை வந்து அணைக்கிறதுக்கு வந்து தண்ணியை எடுத்துக்குவாங்க சரிங்களா. அது இந்த மாதிரி அந்த ஃபயரை அணைக்கிறதுக்காக ஒரு பைப் லைன் அதாவது ஒரு டேப் போட்டிருக்காங்கன்னு நீ வச்சுக்கோங்களேன், அதுதான் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபயர் ஹைட்ரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா. அண்ட் இந்த மாதிரி ஃபயர் அணைக்கிறதுக்கு வந்து பெருசா அந்த தண்ணியை வந்து என்ன சொல்ல என்ன பண்ண வேண்டாம், அதிகமா பியூரிஃபை பண்ணிருக்க வேண்டாம் அப்படிதானே. குவாலிட்டி பாத்துக்கிட்டீங்கன்னா அப்படின்னா அந்த இடத்துல கம்மியா இருந்தா கூட போதும் சரிங்களா, ஃபயர் அணைக்கிறதுக்கு அந்த பர்பஸ்க்கு ஓகேங்களா. அதை பத்தி சொல்லலாம் ஓகே. ஓகே தென் இந்த ஃபயர் டிமாண்டை வந்து ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு ஒரு 4 ஃபார்முலா இருக்கு, இது ரொம்ப முக்கியம், இது நல்லா பாத்துக்கோங்க சரிங்களா. எம்பிரிக்கல் ஃபார்முலா ஃபார் ஃபயர் டிமாண்ட்ஸ் ஓகேங்களா. 4 ஃபார்முலா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, படிச்சிருங்க சரிங்களா தரவா. குச்சிலிங் ஃபார்முலா, தென் ப்ரீமேன்ஸ் ஃபார்முலா, நேஷனல் போர்ட் ஆஃப் ஃபயர் அண்டர்ரைட்டர்ஸ் ஃபார்முலா, தென் பஸ்டன்ஸ் ஃபார்முலா சரிங்களா. 4 ஃபார்முலா. இந்த கியூ அப்படின்றது என்னன்னு தெரியும்ல, கியூங்கிறது டிஸ்சார்ஜ் ஓகேங்களா. கியூங்கிறது டிஸ்சார்ஜ், கியூ ஈக்குவல் டு ஏ இன்டு வி அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்ல படிச்சிருக்கீங்களா. கியூ ஈக்குவல் டு ஏ இன்டு வி, இது என்ன என்ன லா இது சரி. கியூ ஈக்குவல் டு ஏ இன்டு வி அப்படின்னா ஏனா கிராஸ் செக்ஷனல் ஏரியா, விங்கிறது வெலாசிட்டி, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன கிடைச்சிரும், கியூங்கிற டிஸ்சார்ஜ் கிடைக்கும் சரிங்களா. அந்த கியூ தான் இது ஓகேங்களா. அப்போ எவ்வளோ டிஸ்சார்ஜ் எனக்கு வேணும் அப்படின்றத குச்சிலிங் ஃபார்ம்ல என்ன சொல்லுது, 3182 × √P அப்படின்னு சொல்லுது சரிங்களா. இந்த பி அப்படிங்கிறது என்னன்னா பாப்புலேஷன்ஸ் ஓகேங்களா. இந்த பாப்புலேஷன்ஸ் எப்பவுமே ரொம்ப ஞாபகம் வச்சுக்கோங்க, தௌசண்ட்ஸ்ல தான் நம்ம போடணும் சரிங்களா. ஒரு இப்போ பாப்புலேஷன் வந்து 10,000 இருக்காங்க, டிஸ்சார்ஜ் எவ்வளவு அப்படின்னு கேட்டால் இந்த தௌசண்ட்ல வந்து இப்போ 10 லேக்ஸ் இருக்காங்க, 10 லேக்ஸ் வராது சரி, 1 லேக் இருக்காங்கன்னு வச்சுக்கோமே. ஒரு பாப்புலேஷன் வந்து ஒரு 1 லேக் இருக்காங்கன்னு வச்சுக்குவோம். இப்போ உடனே இந்த இடத்துல 1 அப்படின்னு போட்டுடக்கூடாது, இதை நம்ம என்ன பண்ணணும், தௌசண்ட்ஸா வந்து கன்வெர்ட் பண்ணணும் சரிங்களா. 10 லேக்னா எவ்வளோ தௌசண்ட்ஸ், 100,000ஸா ஓகேங்களா. அப்போ லேக்ல இருக்கிறத நம்ம என்ன பண்ணணும், தௌசண்ட்ஸ்ல கன்வெர்ட் பண்ணி தான் இந்த பிங்கிறதுல சப்ஸ்டிட் பண்ணணும். அப்படிதான் நமக்கு என்ன கிடைக்கும், கியூ கிடைக்கும். இந்த கியூ எப்படி கிடைக்கும் அப்படின்னா லிட்டர் பெர் மினிட்ல கிடைக்கும் சரிங்களா. லிட்டர் பெர் செகண்ட்லன்னு எடுத்துடக்கூடாது. இப்போ ஒரு இன்கேஸ் நம்ம வந்து கொஸ்டின்ல கியூ கொடுத்துருக்கோம், கியூ வந்து ஒரு 10 லிட்டர் பெர் செகண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம், பி எவ்வளோன்னு கண்டுபிடிங்க குச்சிலிங் ஃபார்முலா மூலமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. லிட்டர் பெர் செகண்ட்ஸ்ல 10 இருக்கு, அப்படி உடனே கொண்டு போய் என்ன பண்ணிடக்கூடாது, 10 சப்ஸ்டியூட் பண்ணிடக்கூடாது. இதை வந்து என்ன பண்ணணும், லிட்டர் பெர் மினிட்டா கன்வெர்ட் பண்ணி தான் இந்த கியூல வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ அப்போ இதில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பி எப்பவுமே தௌசண்ட்ஸ்ல தான் இருக்கும், கியூ எப்பவுமே லிட்டர் பெர் மினிட்ல தான் இருக்கும் சரிங்களா. இப்போ குச்சிலிங் ஃபார்ம்ல என்ன சொல்லுது, கியூ ஈக்குவல் டு 3182 √P அப்படின்னு சொல்லுது ஓகேங்களா. இது மூலமா ஃபயர் டிமாண்ட் எவ்வளவு அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். தென் ப்ரீமன் ஃபார்ம்ல என்ன சொல்றாங்க, 1136 × P/5 + 10 அப்படின்றாங்க சரிங்களா. தென் நேஷனல் போர்ட் ஆஃப் ஃபயர் அண்டர்ரைட்டர்ஸ் ஃபார்ம்ல கியூ ஈக்குவல் டு 4637 × √P × 1 − 0.01 × √P ஓகேங்களா. இதுவுமே எல்லாமே பி பி வந்து தௌசண்ட்ஸ்ல தான் சப்ஸ்டியூட் பண்ணும், கியூ வந்து உங்களுக்கு லிட்டர் பெர் மினிட்ல தான் கிடைக்கும் ஓகேங்களா. தென் பஸ்டன்ஸ் ஃபார்ம்ல வந்து கியூ ஈக்குவல் டு 5663 × √P அப்படின்றாங்க. இந்த 4 ஃபார்முலாம் ரொம்ப முக்கியம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, படிச்சிருங்க அப்படி சரிங்களா. ஓகே ஓகே. தென் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ரேட் ஆஃப் டிமாண்ட், ஒரு நிமிஷம் தென் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ரேட் ஆஃப் டிமாண்ட் ஓகேங்களா. தீஸ் இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து என்ன பண்ணுது, ரேட் ஆஃப் டிமாண்டை வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றாங்க சரிங்களா. ஃபர்ஸ்ட் பாருங்க, சைஸ் ஆஃப் தி சிட்டி. இப்போ பெரிய சிட்டியா இருந்துச்சுன்னா அந்த இடத்துல டிமாண்ட் எப்படி இருக்கும், அதிகமாக தேவைப்படும். சின்ன சிட்டி அப்படின்னா டிமாண்ட் கம்மியா இருக்கும் அந்த இடத்துல. தென் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் அப்படின்னா சம்மர்ல தண்ணி அதிகமாக தேவைப்படும், விண்டர்ல கம்மியா தேவைப்படும், அதே மாதிரி ஸ்ப்ரிங் அந்த சீசன்லலாம் கம்மியா தேவைப்படும், ஏன்னா அந்த டைம்ல சில்லுன்னு இருக்கும் அப்படிதானே. ஸோ தண்ணி கன்சம்ஷன் வந்து கம்மியா இருக்கும், நம்ம குடிக்கிறதுக்கும் சரி மற்ற யூசேஜுக்குமே சரி என்ன பண்ண மாட்டோம், ஃப்ரீக்வெண்டாக யூஸ் பண்ண மாட்டோம் சம்மர்ல யூஸ் பண்ற மாதிரி. ஸோ கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் பொறுத்து வேரி ஆகும். தென் டைப்ஸ் ஆஃப் ஜென்ட்ரி அண்ட் ஹேபிட்ஸ் அப்படின்னா சிலருக்குலாம் என்ன பழக்கம் இருக்கும், தண்ணி ரொம்ப சர்ப்ளஸாக யூஸ் பண்ணுவாங்க கடை கடை கடைன்னு, அந்த மாதிரி இருக்கிற ஹேபிட்ஸ் இருக்கிற அந்த பீப்புள்ஸ், அதாவது இப்போ என்ன சொல்ல தப்பா சொல்லல, பட் வந்து இப்போ ஹை குவாலிட்டி பீப்புள்ஸ் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, தண்ணியோட யூசேஜ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிதானே. ஸோ அந்த மாதிரி இடங்கள்ல பொறுத்து என்ன ஆகும், தண்ணி யூசேஜ் வந்து அதிகமாகுது கம்மியாகுது அதை பொறுத்து மாறும் சரிங்களா. அண்ட் இண்டஸ்ட்ரியல் அண்ட் கமர்ஷியல் ஆக்டிவிட்டி அந்த இடத்துல இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல ஆப்வியஸ்லி என்ன ஆகும், கண்டிப்பாக இண்டஸ்ட்ரியல்ஸ்க்கு வந்து தண்ணி அதிகமாக எடுத்துக்குப்பாங்க அப்படிதானே. அந்த இடத்துல உள்ள வேலை பார்க்குற மக்களுக்கும் தேவைப்படும், அண்ட் தினகை இண்டஸ்ட்ரீஸ்க்கும் தேவைப்படும். அந்த இடத்துலையும் அப்போ வந்து என்ன ஆகுது, தண்ணியோட யூசேஜ் வந்து அதிகமாகுது. தென் குவாலிட்டி ஆஃப் வாட்டர்,
குவாலிட்டி ஆஃப் வாட்டர்னா தரம், தரம்ன்றது முன்னாடி பேசினேன் அப்படிதானே. இப்ப தண்ணி வந்து நல்லா பியூரா இருக்கு, அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், நல்ல சர்ப்ளஸா யூஸ் பண்ணுவோம், நல்ல நிறைய எடுத்து வச்சுக்குவோம் சரிங்களா. அப்ப தண்ணியோட தரம் அதிகமாகும் போது யூசேஜ் வந்து அதிகமாகுது. இதே இது குவாலிட்டி கம்மியா இருக்கு, கொஞ்சம் கலங்கலம் வருது, தண்ணியோட தன்மை வந்து சரியில்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ண மாட்டோம், அந்த இடத்துல அந்த தண்ணியை வந்து அதிகமா யூஸ் பண்ண மாட்டோம் அப்படிதானே. ஸோ அப்போ குவாலிட்டி ஆஃப் வாட்டர் அதிகமாச்சு அப்படின்னா கன்சம்ஷனும் அதிகமாகும். ஸோ அப்போ அதை பொறுத்து டிமாண்ட் அதிகமாகும் அப்படின்றாங்க சரிங்களா. தென் ப்ரெஷர் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் அப்படின்னா, நீங்க இப்ப சொன்னீங்களா டேப்பை திறந்தோன்னே தண்ணி வரும்னு, அப்ப ஒரு ப்ரெஷரைஸ்டு ஃபார்ம்ல தான் தண்ணி வருது. அப்போ ப்ரெஷர் அதிகமா இருக்கும்போது என்ன பண்ணுவோம், நல்ல ப்ரெஷரா வந்துகிட்டே இருக்குன்னா அடுத்தடுத்து தண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம் சரிங்களா. சில வீட்டுல எல்லாம் என்ன பண்ணுவோம், அடிச்சு யூஸ் அடிச்சு தான் அந்த ரெசிப்ரோக்கேட்டிங் பம்ப் வச்சு அடிச்சு தான் என்ன பண்ணுவோம் தண்ணி எடுத்து யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் என்ன பண்ண மாட்டோம், கன்சம்ஷன் வந்து கம்மி ஆகுது, ஸோ டிமாண்ட் கம்மி ஆகுது சரிங்களா. தென் டெவலப்மெண்ட் ஆஃப் சீவேஜ் ஃபெசிலிட்டிஸ், சீவேஜ் ஃபெசிலிட்டிஸ் வந்து பக்கத்துல டெவலப் பண்ண போறோம் அப்படின்றத பொறுத்து ரேட் ஆஃப் டிமாண்ட் வேரி ஆகும். தென் சிஸ்டம் ஆஃப் சப்ளை அப்படின்றது, சில இடங்கள்ல நாள் ஃபுல்லா தண்ணி வரும், சில இடங்கள்ல காலையில மட்டும் இல்லை ஈவினிங் மட்டும் வரும். நாள் ஃபுல்லா வர இடத்துல என்ன என்னவா இருக்கும் கன்சம்ஷன் வந்து, ஏன்னா அவங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க வேற வேற விஷயங்களுக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ கண்டினியூஸ் சிஸ்டம்ல வந்து எப்படி இருக்கும், கன்சம்ஷன் வந்து அதிகமா இருக்கும். இன்டர்மிட்டன்ட் சிஸ்டம்னா காலையில யூஸ் பண்றது நைட்டு மட்டும் வர்றது, இந்த மாதிரி இன்டர்மிட்டன்ட் சிஸ்டம்ல வந்து கன்சம்ஷன் வந்து கம்மியா இருக்கும் சரிங்களா. தென் காஸ்ட் ஆஃப் வாட்டர்னா, சில இப்போ நம்ம நம்மளுமே தண்ணிக்கு வரி கட்டுறோம் அப்படிதானே. ஸோ அப்போ வந்து காஸ்ட் ஆஃப் வாட்டர் வந்து அதிகமா இருக்கு, இன்கேஸ் வரி வந்து அதிகமா இருக்கு, நம்ம யூஸ் பண்றதை பொறுத்து நம்ம வரி கட்டணும் அப்படின்னா அந்த இடங்கள்ல என்ன ஆகும், நம்ம கண்டிப்பா தண்ணியை வந்து கம்மியா யூஸ் பண்ணுவோம், ஏன்னா காசு கொடுத்து இது பண்றோம் அப்படின்றதுனால கம்மியா யூஸ் பண்ணுவோம். ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல கொடுக்கும்போது அதிகமா தண்ணி யூஸ் பண்ணுவோம் அப்படின்றாங்க சரிங்களா. தென் பாலிசி ஆஃப் மீட்டரிங்னா, முன்னாடிலாம் நம்ம மீட்டர் சிஸ்டம் இருக்குல்ல, எவ்வளவு தண்ணி யூஸ் பண்றோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அமௌண்ட் பே பண்ணிட்டு இருக்கோம்ல, வரி கட்டுவோம்ல. ஸோ அந்த அதை பொறுத்தும் என்ன ஆகும், டிமாண்ட் வந்து வேரி ஆகும் அப்படின்றாங்க சரிங்களா. தென் சிஸ்டம் ஆஃப் சப்ளைல ரெண்டு சிஸ்டம் இருக்கு, இன்டர்மிட்டன்ட் சிஸ்டம் அண்ட் கண்டினியூஸ் சிஸ்டம். இன்டர்மிட்டன்ட் சிஸ்டம்னா நான் சொன்னது காலையில அண்ட் ஈவினிங் நைட் மட்டும் அந்த மாதிரி வரும்போது கன்சம்ஷன் வந்து கம்மியா இருக்கும். கண்டினியூஸ் சிஸ்டம்ல வந்து கன்சம்ஷன் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்றாங்க சரிங்களா. தென் வேரியேஷன் இன் டிமாண்ட் சரிங்களா, நம்ம ஆல்ரெடி பேசினதுதான். இப்போ வந்து நம்ம காலையில டிமாண்ட் அதிகமா இருக்கும், மத்தியானம் கம்மியாயிரும், திருப்பி ஈவினிங் அதிகமாகும், நைட்டு கம்மியாகும். ஸோ அப்போ அந்த கிராஃப் எப்படி இருக்காது, ஒரு லீனியர் கிராஃபா இருக்காது. லீனியரா எப்படி நம்ம காலையில யூஸ் பண்றது மாதிரியே ஃபுல் டேயும் யூஸ் பண்ண மாட்டோம். அப்போ அந்த கிராஃப் எப்படி இருக்கு, ஏத்த இறக்கமா இருக்கும் ஓகேங்களா. இதுதான் வந்து டிமாண்டோட கிராஃப். டிமாண்ட் என்ன ஆகுது, சில இடங்கள்ல அதிகமாகுது, சில இடங்கள்ல கம்மியாகுது, சில இடங்கள்ல அதிகமாகுது, சில இடங்கள்ல கம்மியாகுது, டிபெண்ட்ஸ் அப்பான் த டைம். டைமை பொறுத்து என்ன ஆகுது, இந்த டிமாண்ட் வந்து வேரி ஆகுது சரிங்களா. இதை பொறுத்து ரெண்டு விஷயங்கள் சொல்றாங்க, மேக்சிமம் டெய்லி டிமாண்ட், மேக்சிமம் ஹவர்லி டிமாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விஷயம் சொல்றாங்க. ஒரே நிமிஷம் பாருங்க, ஹோல்ட் பண்ணுங்க, வரேன் ஒரே நிமிஷம். சரி ஓகே, அப்ப அந்த டிமாண்ட் வந்து எப்படி இருக்கு, லீனியரா இல்ல, ஒவ்வொரு டைமை பொறுத்து இது வேரி ஆகிட்டே இருக்கு. ஒரு ஒரு டைம் பீக்ல இருக்கு, ஒரு டைம் டவுன் ஆகுது சரிங்களா. இதை பொறுத்து இது ரெண்டு விஷயங்கள் சொல்றாங்க, ஒன்னு வந்து மேக்சிமம் டெய்லி டிமாண்ட் அண்ட் மேக்சிமம் ஹவர்லி டிமாண்ட் அப்படின்னா சரிங்களா. மேக்சிமம் டெய்லி டிமாண்ட்னா ஒரு நாள்ல எவ்வளவு மேக்சிமமா அந்த டிமாண்ட் போகுது அப்படின்றது வந்து மேக்சிமம் டெய்லி டிமாண்ட் அப்படின்றாங்க. மேக்சிமம் ஹவர்லி டிமாண்ட்னா ஒரு ஹவர்ல எந்த டைம்ல அந்த மேக்சிமம் டிமாண்ட் போகுது, எவ்வளவு தூரம் மேக்சிமம் போகுது அப்படின்னு பேசுறது வந்து மேக்சிமம் ஹவர்லி டிமாண்ட் சரிங்களா. அப்ப ரெண்டு விஷயம் இருக்கு, மேக்சிமம் டெய்லி டிமாண்ட் அண்ட் மேக்சிமம் ஹவர்லி டிமாண்ட் ஓகேங்களா. இப்போ மேக்சிமம் டெய்லி டிமாண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்ம்ல பாருங்க, 1.8 டைம்ஸ் ஆஃப் ஆவரேஜ் டெய்லி டிமாண்ட். ஒரு ஒரு டெய்லி டிமாண்ட் ஆவரேஜ் எடுத்து அதை 1.8 கூட மல்டிபிள் பண்ணா கிடைக்கிறது தான் எனக்கு என்னது, மேக்சிமம் டெய்லி டிமாண்ட் ஓகேங்களா. இதே இது மேக்சிமம் ஹவர்லி டிமாண்ட் அப்படின்றது ஒரு ஹவர்லி டிமாண்டோட ஆவரேஜ் கூட 2.7 மல்டிபிள் பண்ணா எனக்கு கிடைக்கிறது வந்து மேக்சிமம் ஹவர்லி டிமாண்ட் ஓகேங்களா. மேக்சிமம் டெய்லி டிமாண்ட் அண்ட் மேக்சிமம் ஹவர்லி டிமாண்ட் ஓகேங்களா. அந்த மேக்சிமம் ஹவர்லி டிமாண்டை வேற எப்படியும் பேசலாம் அப்படின்னா, ஆவரேஜ் ஹவர்லி டிமாண்ட் ஆஃப் மேக்சிமம் டெய்லி சரிங்களா. இது வந்து ஒரு கண்டென்ட் டேட்டான்னு வச்சுக்கோங்களேன், ஆவரேஜ் ஹவர்லி டிமாண்ட் ஆஃப் மேக்சிமம் டெய்லி அப்படின்ற ஒரு டேட்டா கூட
1.5 மல்டிபிள் பண்ணாலும் எனக்கு என்ன கிடைச்சிரும், மேக்சிமம் ஹவர்லி டிமாண்ட் கிடைக்கும். அப்ப மேக்சிமம் ஹவர்லி டிமாண்ட் கண்டுபிடிக்க சொல்லிட்டு உங்களுக்கு ஆவரேஜ் ஹவர்லி டிமாண்ட் ஆஃப் மேக்சிமம் டெய்லியும் கொடுத்து கேட்கலாம், அல்லது ஆவரேஜ் ஹவர்லி டிமாண்ட் கொடுத்தும் கேட்கலாம். சரிங்களா, நீங்க 2.7 கூட மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னாலும் ஆவரேஜ் ஹவர்லி டிமாண்ட் கிடைக்கும். இல்ல இந்த டேட்டாவை கூட 1.5 மல்டிபிள் பண்ணாலும் எனக்கு என்ன கிடைக்கும், மேக்ஸிமம் ஹவர்லி டிமாண்ட் கிடைக்கும். சரிங்களா, இதே இது மேக்ஸிமம் டெய்லி டிமாண்ட்னா ஆவரேஜ் டெய்லி டிமாண்ட் கூட 1.8 மல்டிபிள் பண்ணா எனக்கு மேக்ஸிமம் டெய்லி டிமாண்ட் கிடைச்சிடும். ஓகேங்களா, ஓகே. தென் டோட்டல் டிராஃப்ட், ஓகேங்களா, இது ஒரு கான்செப்ட், இதனால ரொம்ப முக்கியமா கொஸ்டின் கேட்போம் பாத்துக்கோங்க. சரிங்களா, அதாவது டோட்டல் டிராஃப்ட் அப்படின்னா ஒண்ணு இல்லை, அதுக்கு முன்னாடி பாத்துக்கோங்க ஒரு நிமிஷம். மேக்ஸிமம் டெய்லி டிமாண்ட் கூட ஃபயர் டிமாண்ட், ஃபயர் டிமாண்ட் முன்னாடி பார்த்தோம்ல, அது கூட இந்த மேக்ஸிமம் டெய்லி டிமாண்டை ஆட் பண்ணா எனக்கு கிடைக்கக்கூடிய கண்டென்ட் பேர் என்னது அப்படின்னா கோஇன்சிடென்ட் டிராஃப்ட். இது கூட கொஸ்டின் கேட்டிருக்கான். சரிங்களா, கோஇன்சிடென்ட் டிராஃப்ட் வந்து எதையும் எதையும் ஆட் பண்ணா கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்கான். மேக்ஸிமம் டெய்லி டிமாண்ட் பிளஸ் ஃபயர் டிமாண்ட், இது ரெண்டையும் ஆட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும், கோஇன்சிடென்ட் டிராஃப்ட் கிடைக்கும். சரிங்களா, அண்ட் அகைன் மேக்ஸிமம் ஹவர்லி டிமாண்ட் நமக்கு தெரியும். சரிங்களா, அப்ப இந்த கோஇன்சிடென்ட் டிராஃப்ட்டுக்கும் மேக்ஸிமம் ஹவர்லி டிமாண்டையும் கண்டுபிடிச்சு இதுல எது மேக்ஸிமமா இருக்கோ அதை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா டோட்டல் டிராஃப்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, அதாவது டோட்டல் டிராஃப்ட்னா என்னது, மேக்ஸிமம் டெய்லி டிமாண்டையும் ஃபயர் டிமாண்டையும் ஆட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்குது, கோஇன்சிடென்ட் டிராஃப்ட் கிடைக்கு. அப்போ கோஇன்சிடென்ட் டிராஃப்ட்டையும் மேக்ஸிமம் ஹவர்லி டிமாண்டையும் கம்பேர் பண்ணி இதுல எது கிரேட்டரா இருக்கோ அதை நான் என்ன சொல்றேன், டோட்டல் டிராஃப்ட் அப்படின்னு சொல்றேன். சரிங்களா, புரிஞ்சா? இப்போ டோட்டல் டிராஃப்ட்னா என்னன்னு புரிஞ்சல? ஓகேயா, ஓகே ஓகே. தென் காம்போனன்ட்ஸும் அதோட டிசைன், டிசைன் எதை எதை பொறுத்து டிசைன் பண்ணுவாங்க அப்படின்றதும். சரிங்களா, ஃபர்ஸ்ட் சோர்ஸ் ஆஃப் சப்ளை அப்படின்னா ஒரு லேக்கோ ரிவரோ இல்ல டேமையோ அந்த சோர்ஸை வந்து எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா மேக்ஸிமம் டெய்லி கன்சம்ஷனை வச்சு செலக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா, மேக்ஸிமம் டெய்லி கன்சம்ஷன் எவ்வளவு அப்படின்றத பொறுத்து சோர்ஸ் ஆஃப் சப்ளை வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, தென் பைப் மெயின்ஸ்னா பைப் லைன்ஸ் இருக்குல்ல, மெயின் பைப் லைன்ஸ் இருக்குல்ல, அதை லே பண்றதுக்கு எதை பொறுத்து லே பண்ணுவாங்க அப்படின்னா மேக்ஸிமம் டெய்லி கன்சம்ஷனை வச்சுதான். சரிங்களா, இதெல்லாம் கொஸ்டின்ஸ் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. பைப் மெயின்ஸையும் வந்து எதை பொறுத்து டிசைட் பண்ணுவாங்க, மேக்ஸிமம் டெய்லி கன்சம்ஷன் எவ்வளவு இருக்கோ அதை பொறுத்து தான் பைப் மெயின்ஸ் எவ்வளவு டயால ப்ரொவைட் பண்ணணும், எவ்வளவு தூரம் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் சூஸ் பண்ணுவாங்க. எந்த மெட்டீரியல் வச்சு ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் எதை வச்சு சூஸ் பண்ணுவாங்க, மேக்ஸிமம் டெய்லி கன்சம்ஷன் வச்சு தான். சரிங்களா, தென் ஃபில்டர் அண்ட் அதர் யூனிட்ஸ்னா ட்ரீட்மெண்ட் யூனிட்ஸ். ஓகேங்களா, இதை வந்து எதை பொறுத்து இது பண்ணுறாங்க பாருங்க, ட்வைஸ் த ஆவரேஜ் டெய்லி டிமாண்ட். ஆவரேஜ் டெய்லி டிமாண்ட் பார்த்தோம்ல, இந்த ஆவரேஜ் டெய்லி டிமாண்டோட ட்வைஸ் டூ டைம்ஸ் இன்டூ டூ, டூ போட்டால் நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும்ல, அதை வச்சு தான் ஃபில்டர் அண்ட் அதர் யூனிட்ஸை வந்து என்ன பண்ணுறாங்க, டிசைன் பண்ணுறாங்க அப்படின்றாங்க. சரிங்களா, தென் பம்ப், இப்போ எல்லா ஏன்னா எல்லா இடத்துலையும் நம்ம பம்ப் கொடுத்தா தான் என்ன பண்ண முடியும், ஒரு ப்ரெஷரைஸ்டு ஃபார்ம்லையோ இல்லை ஒரு லோ லெவல்ல இருந்து ஹை லெவலுக்கு தூக்குறதுக்கோ இதெல்லாம் முடியும் அப்படிதானே. ஸோ அப்போ அந்த பம்பை எப்படி சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுவும் எப்படி இருக்கு, ஆவரேஜ் டிமாண்ட் இருக்குல்ல அதோட ட்வைஸ் தான் இருக்கும். ஓகேங்களா, இதை வந்து ஆவரேஜ் டெய்லி டிமாண்ட் தான். ஓகேங்களா, ஆவரேஜ் டிமாண்ட் மட்டும் கொடுத்துருக்கான், ஆவரேஜ் டெய்லி டிமாண்டோட ட்வைஸ் வச்சு தான் என்ன பண்ணுவோம், பம்ப்ஸையும் வந்து டிசைன் பண்ணுவோம். ஓகேங்களா, தென் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்னா அது நம்ம ஃபியூச்சர்ல பார்ப்போம். டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்னா ஒன்றும் இல்லை, நம்ம ஸ்டோர் பண்ணி நம்ம வீட்டுக்கு அனுப்புறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னீங்க அப்படிதானே. அப்போ ஸ்டோர் பண்ணி வீட்டுக்கு அனுப்புறதை என்னென்ன மாதிரி டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படின்றத பொறுத்து இந்த டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ல வேரி ஆகும். சரிங்களா, அப்போ இந்த டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் வந்து எதை வச்சு டிசைன் பண்றாங்க அப்படின்னா டோட்டல் டிராஃப்ட் வச்சு டிசைன் பண்றாங்க. எதுவும் அடிக்கடி கொஸ்டின் கேட்பான், டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் வந்து எதை வச்சு டிசைன் பண்றாங்க, டோட்டல் டிராஃப்ட். டோட்டல் டிராஃப்ட் முன்னாடி பார்த்தோம்ல, இதுல எது மேக்ஸிமம் இருக்கோ அதான் டோட்டல் டிராஃப்ட் அப்படின்றத பார்த்தோம். ஸோ அந்த டோட்டல் டிராஃப்ட் வச்சு தான் என்ன பண்றோம், இந்த டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டமையும் வந்து டிசைன் பண்றோம் அப்படின்றாங்க. சரிங்களா, ஓகே. தென் டிசைன் பீரியட், டிசைன் பீரியட்னா ஆல்ரெடி இது முன்னாடி பேசணும் அப்படிதானே, அதாவது நிறைய காம்போனன்ட்ஸ் இருக்கும் அந்த காம்போனன்ட்ஸோட லைஃப் ஸ்பேன் தான் என்னது, டிசைன் பீரியட் அப்படின்னு சொல்றோம் அப்படின்றத பேசணும். ஓகேங்களா, அதாவது டிசைன் பீரியட்னா என்னன்னு சொல்றாங்க பாருங்க, ரீசனபிள் ஃபியூச்சர் பீரியட், அதாவது நான் ஒரு காம்போனன்ட்ஸை டிசைன் பண்றேன், ஒரு டேமை கன்ஸ்ட்ரக்ட் பண்றேன், அது இத்தனை வருஷத்துக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்றேன். இப்போ நான் வந்து 2023ல ஒரு டேமை கன்ஸ்ட்ரக்ட் பண்றேன், அது வந்து ஒரு 2050 வரைக்கோ இல்லை 2053 வரைக்கோ இல்லை 63 வரைக்கோ இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்றேன்ல, அதுதான் டிசைன் பீரியட். இல்லை ஒரு ஒரு ஓவர்ஹெட் வாட்டர் டேங்க் கன்ஸ்ட்ரக்ட் பண்றேன், அது இன்னும் ஒரு 20 வருஷத்துக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி கன்ஸ்ட்ரக்ட் பண்றேன்ல, அதுதான் டிசைன் பீரியட். ஓகேங்களா, ஸோ அந்த டிசைன் பீரியட் வந்து நிறைய ஃபேக்டர்ஸை பொறுத்து வேரி ஆகும். சரிங்களா, அது என்னன்றதெல்லாம் பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு. அப்போ டிசைன் பீரியட்னா என்ன சொல்றாங்க, ஏ ரீசனபிள் ஃபியூச்சர் பீரியட் அப்படின்றது தான் டிசைன் பீரியட் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, இது என்ன சொல்றாங்க, இட் ஷால் நாட் பி டூ லார்ஜ் ஆர் டூ ஷார்ட். ஓகேங்களா, அதாவது என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ரொம்ப அதிகமான பீரியடாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கம்மியான பீரியடாகவும் இருக்கக்கூடாது. சரிங்களா, ஏன் ரொம்ப கம்மியான பீரியடாக ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னா
இப்ப ரொம்ப கம்மியான பீரியடா இருக்குன்னு வைங்களேன், நான் ரொம்ப அமௌண்ட் கொடுத்து நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவேன், டேம்லாம் ரொம்ப கோடி கணக்குல ஆகும், அப்படிதானே? அவ்வளவு கோடி கணக்குல ஆகுறத ஒரு 10 வருஷத்துலயோ இல்ல 15 வருஷத்துலயோ நான் லிமிட் பண்ணிட்டேன் அப்படின்னா அது எனக்கு எப்படி இருக்கும்? அன்எக்கனாமிக்கல். அவ்வளவு அமௌண்ட்டை வந்து நான் அந்த இடத்துல சேர்த்து செலவு பண்ணி எனக்கு வந்து வேஸ்ட் ஆயிடும், அப்படிதானே? ஸோ அப்ப டூ ஷார்ட்டாகவும் இருக்கக்கூடாது, டூ லார்ஜா இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, இப்ப நான் ஒரு டேம் கன்ஸ்ட்ரக்ட் பண்றேன், அது வந்து இத்தனை இந்த ஊர் மக்களுக்கு எல்லாம் வந்து சப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்றேன், சரிங்களா? அப்ப நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ற டைம்ல அந்த ஊர் மக்கள் வந்து ஒரு செர்டைன் லிமிட்ல இருந்திருப்பாங்க, சரிங்களா? பட் நான் ப்ரிடிக்ட் பண்ண மாதிரி ஃபியூச்சர்ல ஒரு 20 வருஷம் கழிச்சு அந்த ஊர் மக்களோட க்ரோத் இருக்குமான்னு கேட்டா சொல்ல முடியாது. ஏன்னா இன்னும் ட்ரிமாண்டஸா கூட அதிகமான க்ரோத் இருந்துடலாம். அந்த இடத்துல ஒரு ஒரு கமர்ஷியல் ஏரியா மாறி அந்த இடத்துல க்ரோத் ரொம்ப அதிகமாயிருச்சு அப்படின்னா என்ன பண்ண முடியாது? நான் இந்த சோர்ஸை நம்பியே அந்த மக்களுக்கு தண்ணி சப்ளை பண்ணிட்டு இருக்க முடியாது, வேற ஒரு சோர்ஸை திருப்பி தேடி போற மாதிரி ஆயிரும். ஸோ வந்து அது வந்து எப்படி இருக்கக்கூடாது, டூ ஷார்ட்டாகவும் இருக்கக்கூடாது, டூ லார்ஜாகவும் இருக்கக்கூடாது அப்படின்றாங்க, சரிங்களா? யூஸ்வலா ஜென்ரலா டிசைன் பீரியட் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா 20 to 30 இயர்ஸ் குள்ள இருக்கும், சரிங்களா? அதாவது காமனா சொல்றாங்க, எல்லாத்துக்கும் சேர்த்து காமனா சொல்றாங்க, 20 to 30 இயர்ஸ் குள்ள இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஓகே அக்செப்டபிள் அப்படின்றாங்க, ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் த யூஸ்ஃபுல் லைஃப் ஆஃப் த காம்பனன்ட், ஓகேங்களா? அதில் எதெல்லாம் பொறுத்து இருக்கு பாருங்க, யூஸ்ஃபுல் அந்த காம்பனன்ஸ், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய காம்பனன்ஸோட லைஃப் லைஃப்பை பொறுத்து இருக்கு. தென் டிஃபிகல்டி இன் ஃபியூச்சர் எக்ஸ்பென்ஷன், அதாவது நம்ம ஒரு கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம் அப்படின்னா அது பக்கத்துல எனக்கு வந்து ஃபியூச்சரை எக்ஸ்பென்ஷன் பண்றதுக்கு ஒரு லேண்ட் இருக்கணும், சரிங்களா? அந்த மாதிரியான ஃபேக்டர்ஸை பொறுத்து இருக்கு. தென் ஃபண்ட்ஸ் அவைலபிலிட்டி, நான் இப்போ கரண்டாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது எனக்கு எவ்வளவு ஃபண்ட் இருக்குதோ அதை பொறுத்து நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும், அப்படிதானே? ஃபியூச்சர்ல நான் கடன் வாங்கி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம், அதாவது இருக்கிற ஃபண்டை வச்சு தான் நம்ம பண்ணணும், ரொம்ப அதிகமான அமௌண்ட்டையும் கொண்டு போய் அதில் போடக்கூடாது, சரிங்களா? தென் ஆன்டிசிபேட்டட் ரேட் ஆஃப் பாப்புலேஷன் க்ரோத், ஆல்ரெடி நான் சொன்னது தான், அதாவது பாப்புலேஷன் க்ரோத் வந்து ட்ரிமாண்டஸாக அந்த இடத்துல அதிகமாகும், ஸோ அதை பொறுத்துலாம் வந்து டிபெண்ட் ஆகும். தென் இன்ட்ரெஸ்ட் ரேட், ஏன்னா நம்ம இப்போ கடன் வாங்கி நான் அந்த இடத்த கட்டுறேன்னு வாங்கிக்கலாம், அந்த ஒரு ஒரு ட்ரீட்மெண்ட் பிளான்லையோ இல்லை வேறு ஏதோ விஷயங்களை கட்டுறேன் அப்படின்னா அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னா அந்த மாதிரியான விஷயங்களையும் நம்ம கன்சிடர் பண்ணணும், சரிங்களா? அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கிற மாதிரிலாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடாது. நார்மலா ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்ல இருக்கிற மாதிரி தான் நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும், அதுதான் நமக்கு எக்கனாமிக்கலும் கூட, சரிங்களா? ஓகே, தென் ஒவ்வொரு காம்போனன்ஸோட டிசைன் பீரியட் பாருங்க, இதுவும் கொஸ்டின்ஸ் தான். டேம் வந்து எத்தனை வருஷத்துக்கு இருக்கும்? 50 இயர்ஸ். தென் கன்வேயிங் மெயின் மெயின் பைப்ஸ் பைப் மெயின்ஸ் இருக்குல்ல, அது வந்து 30 இயர்ஸ். டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் வந்து 30 இயர்ஸ். தென் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ் இருக்குல்ல யூனிட்ஸ், அது வந்து 15 இயர்ஸ். தென் பம்ப் ரிசர்வாயர் சிஸ்டம் அதெல்லாம் வந்து 15 இயர்ஸ். ஏன்னா இதெல்லாம் வந்து என்ன ஆகும், சீக்கிரமா அந்த வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டும் பம்பும் என்ன ஆகும், சீக்கிரமா ரிப்பேர் ஆகும், அதோட மெயின்டெனன்ஸ் சார்ஜ் எல்லாம் அதிகம், சரிங்களா? அதனால அது வந்து 15 இயர்ஸ்க்கு இருக்கும். மற்ற இதெல்லாம் என்னது, அதாவது ஒரு ஸ்ட்ரக்சர் அப்படிதானே, ஸோ அதெல்லாம் வந்து 50 இயர்ஸ் 30 இயர்ஸ் இருக்கும். இதெல்லாமே கொஸ்டின் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? டேம் கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க, 50 இயர்ஸ். ஓகே ஓகே. ஸோ இப்போ வந்து டிமாண்ட் பத்தி பார்த்துட்டோம், இவ்வளவு இவ்வளவு தேவைப்படுது அப்படின்றத பார்த்தோம். அப்ப எவ்வளவு மக்களுக்கு தேவைப்படுது அப்படின்றத நம்ம பார்க்கணும், அப்படிதானே? அப்ப பாப்புலேஷன் ஃபோர்காஸ்ட் பண்ணணும், எவ்வளவு மக்கள் இருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம ஃபோர்காஸ்ட் பண்ணணும். ஃபோர்காஸ்ட்னா லா ஆஃப் ப்ராபபிலிட்டி தான், சரிங்களா? ஃபியூச்சர்ல இவ்வளவு இருப்பாங்க, எனக்கு ஆல்ரெடி இருக்கிற டேட்டா வச்சு ஃபியூச்சர்ல இவ்வளவு இருப்பாங்க அப்படின்னு ப்ரிடிக்ட் பண்ற அந்த விஷயம் தான் வந்து என்ன சொல்றாங்க, பாப்புலேஷன் ஃபோர்காஸ்டிங் அப்படின்னு சொல்றாங்க, லா ஆஃப் ப்ராபபிலிட்டி அப்படின்றாங்க, சரிங்களா? இதுல நாலு மெத்தட் இருக்கு, சரி ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அரித்மெட்டிக் இன்க்ரீஸ் மெத்தட், ஓகேங்களா? அரித்மெட்டிக் இன்க்ரீஸ் மெத்தட் வந்து எந்த மாதிரியான சிட்டிஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஓல்ட் அண்ட் லார்ஜ் சிட்டிஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க, சரிங்களா? ஒரு சிட்டி இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ திருநெல்வேலியை எடுத்துக்கோமே, திருநெல்வேலியை எடுத்துக்கிறோம். இப்போ வந்து அது வந்து ரொம்ப பழமையான சிட்டி அப்படிதானே, அண்ட் தனகை கம்பேர் டு மற்ற சிட்டிலாம் வந்து இது வந்து கொஞ்சம் பெரிய சிட்டி அப்படிதானே, பெரிய சிட்டியா இருந்துச்சு இப்போ இல்லை, பட் பெரிய சிட்டி அப்படிதானே. ஸோ அப்போ இந்த மாதிரியான சிட்டிஸ்க்குலாம் வந்து என்ன பண்ணலாம், பாப்புலேஷனை வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணுறதுக்கு அரித்மெட்டிக் இன்க்ரீஸ் மெத்தடை வந்து யூஸ் பண்ணலாம், சரிங்களா? அண்ட் ஆல்சோ இதோட பாப்புலேஷன் க்ரோத் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும், சரிங்களா? இப்போ சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் க்ரோத் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கு, இப்போ வந்து பாப்புலேஷன் க்ரோத் வந்து கம்மியாயிட்டு போகும், சரிங்களா? அதை நம்ம என்னன்றதை பேசுவோம். பட் கான்ஸ்டண்ட்டாக இருக்குமானு கேட்டால் இருக்காது, ஏன்னா சடனாக வந்து அவங்க நிறைய மக்கள் போய் இருந்துருவாங்க, சரிங்களா? ஸோ அது வந்து கான்ஸ்டன்ட் ரேட் ஆஃப் க்ரோத் கிடையாது. இப்போ வந்து ஒரு இடங்கள்ல வந்து இப்போ என்ன சொல்ல, ஒரு யூஸ்வலாக ஒரு க்ரோத் இருந்துகிட்டே இருக்கும், வருஷத்துக்கு இவ்வளோ மக்கள் உள்ளே வருவாங்க, இல்லை வருஷத்துக்கு இவ்வளோ மக்கள் வெளியே போவாங்க அப்படின்ற அந்த க்ரோத் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்ல, அது வந்து அந்த மாதிரியான சிட்டிஸ்க்கு வந்து அரித்மெட்டிக் இன்க்ரீஸ் மெத்தட் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்றாங்க, சரிங்களா? ஸோ இதுக்குள்ள ஃபார்முலா பாருங்க, பிஎன் ஈக்குவல் டு P0 பிளஸ் என் இன்டூ எக்ஸ் பார், ஓகேங்களா? எல்லாமே வந்து உங்களுக்கு டிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வேணும், ஸோ பார்த்து வச்சுக்கோங்க, சரிங்களா? பட் ஏஇல இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்கறது ரேர் தான், பட் டிஆர்பி படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வேணும், சரிங்களா?
பிஎன் ஈக்குவல் டு பி நாட் இன் பி நாட் பிளஸ் என் இன்டூ எக்ஸ் பார், ஓகேங்களா? பிஎன் அப்படின்னா எனக்கு தேவைப்படக்கூடிய பாப்புலேஷன், அதாவது எனக்கு 2025ல எனக்கு பாப்புலேஷன் எவ்வளவு அப்படின்னு தேவைப்படும் அப்படின்னா அதுதான் இந்த 2025 தான் பிஎன், ஓகேங்களா? பி நாட் அப்படிங்கிறது லாஸ்ட் நோன் பாப்புலேஷன், அதாவது எனக்கு இப்போ 2020ல சென்சஸ் எடுத்திருக்காங்க அதுல எவ்வளவு பாப்புலேஷன் இருக்குன்றது எனக்கு தெரியும் அப்படின்னா இந்த 2020 தான் பி நாட். அப்போ லாஸ்ட் நோன் பாப்புலேஷன் என்ன சொல்றோம், சாரி 2020ல பா அந்த அமௌண்ட் பாப்புலேஷனோட அமௌண்ட், இப்போ ஒரு 10 லட்சம் இருக்காங்கன்னு வைங்களேன், இந்த 10 லட்சம் தான் பி நாட், ஓகேங்களா? எனக்கு 2025ல எவ்வளவு இருப்பாங்க அப்படின்ற அந்த பாப்புலேஷன் இருக்குல்ல அது வந்து பிஎன், ஓகேங்களா? அதாவது ப்ராஸ்பெக்டிவ் பாப்புலேஷன், ஓகேங்களா? அதாவது இனிமே ஃபியூச்சர்ல இவ்வளவு பாப்புலேஷன் இருப்பாங்க அப்படின்னு பேசுறது வந்து பிஎன். எனக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படின்ற பாப்புலேஷன் வந்து பி நாட், ஓகேங்களா? அண்ட் என் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் டிகேட், ஓகேங்களா? டிகேட்னா தெரியும்ல, டிகேட்னா ஒரு டிகேட்னா எத்தனை வருஷம், 10 இயர்ஸ். 10 இயர்ஸ், ஓகேங்களா? அப்போ அப்போ ஒரு ஒரு டிகேட் அப்படின்னா 10 இயர்ஸ், அப்போ டென் அப்போ 2020க்கும் 2030க்கும் இடைப்பட்ட டிகேட் எவ்வளவு அப்படின்னு கேட்டால் எவ்வளோ டிகேட், 2020க்கும் 2030க்கும் இடைப்பட்ட டிகேட்னா என்ன சொல்வீங்க? ஒரு டிகேட் அப்படிதானே, ஏன்னா 10 வருஷம் ஆயிருக்கு, 2020ல இருந்து 2030 வந்து 10 வருஷம் ஆயிருக்கு, அப்போ ஒரு டிகேட், ஒரு டிகேட் ஆயிருக்கு. இப்போ 2010ல இருந்து 2020 எத்தனை டிகேட்னு கேட்டால் ஒரு டிகேட், சரிங்களா? இதே இது 2010ல இருந்து 2030 எத்தனை டிகேட்னு கேட்டால் 2 டிகேட்ஸ், அப்படிதானே? 2020 வந்து ஒரு டிகேட், தென் 2030 வந்து இன்னொரு டிகேட், அப்போ 2 டிகேட் தாண்டி போயிருக்கு, சரிங்களா? அப்போ நம்பர் ஆஃப் டிகேட்ஸ் வந்து என் அப்படின்னு சொல்றோம், சரிங்களா? என் அப்படிங்கிறது இந்த 2, 1 எல்லாம் பேசுறேன்ல, எத்தனை நம்பர் ஆஃப் டிகேட் இருக்கு அப்படின்னு பேசுறேன்ல, அதுதான் என், ஓகேங்களா? அப்போ 2025க்கும் 2020ன்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இதுக்குள்ள டிகேட் என்ன சொல்வீங்க அப்போ, என்ன என்னவா இருக்கும்? 2020க்கும் 2025க்கும் ஹாஃப் டிகேட். டிகேட் அப்படிதானே, 0.1 அப்படின்னு எடுத்துக்கலாம், இல்லை 1/2 அப்படின்னு எடுத்துக்கலாம், சரிங்களா? ஏன்னா 5 வருஷம் தான் இருக்கு, அப்போ வந்து ஹாஃப் டிகேட், ஓகேங்களா? ஓகே, தென் எக்ஸ் பார் அப்படிங்கிறது ஆவரேஜ் இன்க்ரீஸ் இன் பாப்புலேஷன் பெர் டிகேட், இதை ஞாபகம் இந்த சம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், சரிங்களா? எக்ஸ் பார் அப்படின்றது ஆவரேஜ் இன்க்ரீஸ் இன் பாப்புலேஷன் பெர் டிகேட், ஒரு டிகேட்ல ஆவரேஜா எவ்வளவு இன்க்ரீஸ் இருக்கு அப்படின்றத பேசுறது தான் எக்ஸ் பார் அப்படின்றாங்க, சரிங்களா? இந்த சம் பாருங்க, இயர் கொடுத்துருக்காங்க, 1970 கொடுத்துருக்கான், 1990 கொடுத்துருக்கான், அதோட பாப்புலேஷன் கொடுத்துருக்கான், சரிங்களா? சரி, 4 வருஷம் கொடுத்துருக்கான், 1970, 1980, 1990, தென் 2000, ஓகேங்களா? 4 பாப்புலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. த ப்ரிடிகேட்டட் பாப்புலேஷன்ஸ் இன் 2010 எவ்வளவு அப்படின்னு கேட்குறான், 2010ல எவ்வளோ பாப்புலேஷன் இருக்கும் அப்படின்னு கேட்குறான், பை அரித்மெட்டிக் இன்க்ரீஸ் மெத்தட் மூலமாக பண்ணுங்க அப்படின்றான், சரிங்களா? இப்போ நம்ம என்ன படிக்கணும், நாலு இயரும் எழுதிக்கணும், 4 பாப்புலேஷனையும் எழுதிக்கணும், சரிங்களா? நமக்கு ஃபார்முலா என்ன தெரியும், பிஎன் ஈக்குவல் டு பி நாட் பிளஸ் என் இன்டூ எக்ஸ் பார் அப்படின்றது தெரியும், சரிங்களா? இப்போ என்ன கேட்டிருக்கான், 2010ல கேட்டிருக்கான், அப்போ பிஎன் அப்படிங்கிறது என்னது, பிஎன் தான் நமக்கு தேவை அப்படிதானே, 2010ல எவ்வளவு பாப்புலேஷன் இருக்கும் அப்படின்றது தான் பிஎன், பிஎன் நமக்கு தேவை, சரிங்களா? பி நாட்டுங்கிறது என்னது, பி நாட்டுங்கிறது என்னதுப்பா, லாஸ்ட் நோன் பாப்புலேஷன் அப்படிதானே, லாஸ்ட் நோன் பாப்புலேஷன் வந்து இதில் என்ன சொல்வீங்க, அப்போ லாஸ்ட்டாக நோன் பாப்புலேஷன் எந்த எந்த வருஷம், 2000 தான் நமக்கு கொடுத்துருக்கான், லாஸ்ட்டாக தெரியும் அப்படிதானே, அப்போ லாஸ்ட் நோன் பாப்புலேஷன் எவ்வளோ கொடுத்துருக்கான், 58,000 கொடுத்துருக்கான், ஓகேங்களா? என் வாய்ஸ் ஆடிபிளாக இருக்குல்ல, எஸ் சார். ஓகே ஓகே, 58,000 வந்து லாஸ்ட்டாக நோன் பாப்புலேஷன் நமக்கு தெரியும், ஓகே. அப்போ பி நாட் வந்து நமக்கு தெரியும், ஓகேங்களா? என்ன அப்படிங்கிறது என்ன, இப்போ என்ன பார்த்தோம், நம்பர் ஆஃப் டிகேட் அப்படின்னு பார்த்தோம், ஓகேங்களா? இது எப்படி எப்படி வேரி ஆயிருக்கு பாருங்க, 1970, 1980, 1990, 2000 அப்படின்னு வேரி ஆயிருக்கு. அப்போ நம்பர் ஆஃப் டிகேட் என்னது, என்ன வந்து எவ்வளோப்பா, 1 1, ஏன்னா நீங்கள் வந்து 2010க்கு நமக்கு தேவை, சாரி 2010க்கு நமக்கு தேவை, நமக்கு ஆல்ரெடி என்னது தெரியும், 2000க்கு தெரியும், அப்போ இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட டிகேட் எவ்வளவு, 1 தான், சரிங்களா? நம்பர் ஆஃப் டிகேட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, லாஸ்ட் இந்த இயரையும் முந்தின இயரையும் மைனஸ் பண்ணிட்டு டிவைடட் பை 10 போடணும், ஓகேங்களா? இப்படி போட்டால் நமக்கு என்ன கிடச்சிரும், நம்பர் ஆஃப் டிகேட் எவ்வளோன்னு கிடச்சிரும். பட் மனக்கணக்காகவே நம்ம பண்ணலாம், இதில் தப்பாக பண்ணியிருக்காங்க, இதில் வந்து 2010, இது 1 தான் வரும், 13 கிடையாது, 1, சரிங்களா? அப்போ என்னங்கிறது 1, ஓகேங்களா?
இப்போ லாஸ்ட் நோன் பாப்புலேஷன் வந்து 58,000 அப்படின்றது நமக்கு தெரியும். அப்போ அந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுங்க, பி ஆஃப் பி என் பி என்ன 2010 வந்து எவ்வளோ அப்படின்னா பி நாட் பிளஸ் என் இன்டூ எக்ஸ் பார். ஓகே, இந்த எக்ஸ் பார் நம்ம பேசல. அப்போ எக்ஸ் பார் அப்படின்றது ஆல்ரெடி என்ன பார்த்தோம், பெர் டிகேட் இன்க்ரீஸ் இன் பாப்புலேஷன், அதாவது ஆவரேஜ் இன்க்ரீஸ் இன் பாப்புலேஷன் பெர் டிகேட். ஓகேங்களா, எக்ஸ் பார் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா முந்தின பாப்புலேஷன்ல இருந்து, சாரி நமக்கு அதாவது அடுத்தடுத்த இயர் ஓகேங்களா, 1980ல எவ்வளோ பாப்புலேஷன்ல இருந்து 1970-ஐ மைனஸ் பண்ணோம், அதாவது இந்த 46,000 மைனஸ் 40,000 போட்டு நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 6,000 கிடைக்கும். ஓகேங்களா, அதை வச்சுக்கணும். அதே மாதிரி 53,000 மைனஸ் 46,000 மைனஸ் பண்ண எனக்கு நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 7,000 கிடைக்கும். அண்ட் தென் அகைன் 58,000 மைனஸ் 53,000 இதை மைனஸ் பண்ண எனக்கு எவ்வளோ கிடைக்கும், 5,000 கிடைக்கும். சரிங்களா, அப்போ இந்த மூணு வேல்யூ கிடைச்சிருக்கு நமக்கு. சரிங்களா, இதுக்கு அடுத்த டேட்டாஸ் இருந்தாலும் என்ன பண்ணுவோம், அடுத்த டேட்டா மைனஸ் முந்தின டேட்டா பண்ணி நம்ம அதையும் எடுத்துருக்கணும். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேல்யூக்கு ஒரு அரித்மெட்டிக் ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா அதுதான் எக்ஸ் பார். ஓகேங்களா, எக்ஸ் பார் அப்போ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும், முந்தின பாப்புலேஷன் சாரி அடுத்த பாப்புலேஷன் மைனஸ் முந்தின பாப்புலேஷன், அதை கிடைக்கிற டேட்டாவுக்கு அரித்மெட்டிக் ஆவரேஜ் பார்க்கணும். சரிங்களா, அரித்மெட்டிக் ஆவரேஜ்னா என்ன பண்ணணும், இதில் ப்ளஸ் மைனஸ்லாம் பார்க்கக்கூடாது. சரிங்களா, அரித்மெட்டிக் ஆவரேஜ்னா தெரியும்ல, அரித்மெட்டிக் ஆவரேஜ்னா இந்த ப்ளஸ் மைனஸ் பார்க்கக்கூடாது. சரிங்களா, இப்போ இன்கேஸ் வந்து இங்கே 46,000 இங்கே 53,000 இருந்தாலும் இதில் -7,000 அப்படின்னு எடுத்துடக்கூடாது. சரிங்களா, +7,000 தான். சரிங்களா, இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா ஃபியூச்சரில் இந்த மாதிரி ஒரு அடுத்த மெத்தட் ஒன்று இருக்குது. சரிங்களா, அதில் வந்து அரித்மெட்டிக் ஆவரேஜ் பார்க்கக்கூடாது, அதுதான் அந்த பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்கிறேன். சரிங்களா, அப்போ 6,000 7,000 தென் 5,000 இது மூணையும் ஆட் பண்ணி எத்தனை நம்பர் இருக்கோ அதனால டிவைட் பண்ணால் எனக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் தான் வந்து எக்ஸ் பார். ஓகேங்களா, அப்போ பி நாட் பிளஸ் என் இன்ட்டு எக்ஸ் பார் போட்டால் எனக்கு என்ன கிடச்சிரும், பிஎன் எவ்வளவு அப்படின்றது கிடச்சிரும். ஓகேங்களா, இதுதான் அரித்மெட்டிக் இன்க்ரீஸ் மெத்தட். ஓகே, தென் வந்து ஜாமெட்ரிக் இன்க்ரீஸ் மெத்தட் பார்ப்போம். ஜாமெட்ரிக் இன்க்ரீஸ் மெத்தட் என்ன மாதிரியான சிட்டிஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, யங் அண்ட் ரேப்பிட்லி எக்ஸ்பேண்டிங் சிட்டிஸ்க்கு வந்து இந்த ஜாமெட்ரிக் இன்க்ரீஸ் மெத்தடை யூஸ் பண்ணுவாங்க. யங் சிட்டி அப்படின்னா இப்போ தான் ரீசெண்டாக, ரீசெண்டாக ரொம்ப ரீசெண்டில் பட் நியர்லி நியர்லி ரீசெண்டாக வந்து இப்போ தென்காசிலாம் எடுத்துக்கோங்க, தென்காசிலாம் இப்போ புதுசாக புதுசாக டெவலப் ஆகிற சிட்டி அப்படின்னா, அப்போ யங் அண்ட் ரேபிட் சிட்டிக்கு வந்து புதுசாக எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அந்த சிட்டிஸ்க்கு ஓட பாப்புலேஷன் ஃபோர்காஸ்டிங்க்கு யூஸ் பண்ண மெத்தட் வந்து ஜாமெட்ரிக் இன்க்ரீஸ் மெத்தட். ஓகேங்களா, அண்ட் ஆல்சோ இதோட பாப்புலேஷன் க்ரோத்தும் எப்படி இருக்கணும், கான்ஸ்டண்டாக தான் இருக்கணும் அப்படின்றாங்க. சரிங்களா, அதோட ஃபார்முலா பாருங்க, பிஎன் இன்டூ சாரி பிஎன் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும், பி நாட் இன்டூ 1 ப்ளஸ் R/100 to the power n. ஓகேங்களா, இதில் ஆர் அப்படிங்கிறது ஜாமெட்ரிக் மீன் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ். ஓகேங்களா, இது என்னன்றதை பார்ப்போம். இந்த சம் எல்லாமே அதே மாதிரி தான்ப்பா, முன்ன முதலது மாதிரியே தான், இயர் கொடுத்துருப்பான், பாப்புலேஷன் கொடுத்துருப்பான், நம்பர் ஆஃப் டிகேட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம், லாஸ்ட் நோன் பாப்புலேஷன் 2010 எவ்வளோ இருக்கு அப்படின்றதுலாம் லாஸ்ட் நோன் பாப்புலேஷன் தெரிஞ்சிடும். நமக்கு எவ்வளோ கேட்டிருக்கான், 2030 கேட்டிருக்கான், அப்போ 10-க்கும் 30-க்கும் 2 டிகேட் ஆயிருக்கு, அப்போ என் வந்து 2, அப்போ 2030 எவ்வளவு அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணும். இதில் உங்களுக்கு புதுசாக இருக்கிறது இந்த ஆர் அப்படி தானே, இந்த ஆர் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா இதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம், இந்த அதாவது 46,000 மைனஸ் 40,000 போட்டு இந்த 60 மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படி தானே, இதில் என்ன பண்ணும் அப்படின்னா 50,000 மைனஸ் 40,000 டிவைடட் பை 40,000 இந்த முந்தின பாப்புலேஷன். சரிங்களா, 50,000 மைனஸ் 40,000 டிவைடட் பை இந்த 40,000 இன்டூ 100 அப்படின்ற மாதிரி எடுத்துக்கணும். சரிங்களா, அதாவது 50,000 மைனஸ் 40,000 டிவைடட் பை அந்த முந்தின பாப்புலேஷன் 40,000 இன்டூ 100 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், கிடைக்கிற வேல்யூ இருக்குல்ல அந்த வேல்யூ வச்சுக்கலாம். சரிங்களா, இப்போ இதில் 25 கிடச்சிருக்கு, இது R1. அதே மாதிரி 80,000 மைனஸ் 50,000 டிவைடட் பை 50,000 இன்டூ 100 போட்டால் எனக்கு 60 கிடைக்கும், இது R2. தென் 1,40,000 மைனஸ் 80,000 டிவைடட் பை 80,000 இன்டூ 100 போட்டால் எனக்கு 75 கிடைக்கும், இது வந்து R3. சரிங்களா, இப்போ ஆர் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் அப்படின்னா R1 ப்ளஸ் இன்டூ R2 இன்டூ R3 டு த பவர் அந்த நம்பர் எத்தனை நம்பர் இருக்கோ அதில் வந்து 1/3 எடுத்துக்கணும், அதாவது ரூட் எடுத்துக்கணும். ஆக்சுவலாக இந்த ரூட்டை தான் அப்படி 1/3 எடுத்துக்காங்க. சரிங்களா, ரூட் ஆஃப் இது எத்தனை நம்பர் இருக்கும், இப்போ இதில் 4 நம்பர்ஸ் இருந்துச்சு, R4 வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா ரூட் 4 வரும். சரிங்களா, இதில் மூணு நம்பர் இருக்கிறதுனால ரூட் 3 வருது. சரிங்களா, R1 இன்ட்டு R2 இன்ட்டு R3 போட்டால் எனக்கு என்ன கிடச்சிரும், ஆர் வேல்யூ என்னது அப்படின்றது கிடச்சிரும். சரிங்களா, இதை கொண்டு போய் இந்த இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணால் எனக்கு என்ன கிடச்சிரும், ஆர் கண்டுபிடிக்கல, 50,000 கே சார் 15 போட்டிருக்காங்க, அது 50,000 மைனஸ் 40,000 போட்டாலும் அதே வேல்யூ தானே வரும், அதனால அப்படி 15 போட்டிருக்கோம். ஓகே சார், எழுதுறதுக்காக அப்படி போட்டிருக்கான், பட் ஆனா எல்லாம் எல்லாமே கேன்சல் ஆயிரும்ல, இந்த மூணு ஜீரோவும் கேன்சல் ஆகும்ல, இதுல 5-4 போட்டாலும் தப்பு கிடையாது, இப்போ ஆன்சர் ஒரே ஆன்சர் தான் வரும் அப்படிதானே.
கரெக்ட் தானே இல்லையா? 5 - 4னா எவ்வளோ வருது? 1 1 டிவைடட் பை 4, 1 பை 4னா எவ்வளோ? 0.25 × 100 போட்டால் 25 தானே வருது. ஸோ இந்த ஜீரோ எல்லாம் கேன்சல் ஆகும் அப்படின்றதுனால அந்த மாதிரி போட்டிருக்கோம். சரிங்களா? ஓகே ஓகே. அடுத்த மெத்தட் வந்து இன்க்ரிமெண்டல் இன்க்ரீஸ் மெத்தட். ஓகேங்களா? இது வந்து இதுக்கு முன்னாடி பார்த்த ரெண்டு மெத்தடோட காம்பினேஷன் தான் என்ன சொல்றாங்க, இன்க்ரிமெண்டல் இன்க்ரீஸ் மெத்தட் அப்படின்றாங்க. சரிங்களா? இதோட ஃபார்முலா பாருங்க, பிஎன் ஈக்குவல் டு பி நாட் பிளஸ் என் எக்ஸ் பார் பிளஸ் என் இன்டூ என் பிளஸ் 1 டிவைடட் பை 2 × Y பார். சரிங்களா? ஆனால் இதெல்லாம் சம் கேட்க மாட்டான், பட் நான் பார்த்து வச்சுக்கோ. சரிங்களா? என்னன்னா எக்ஸ் பார்னா இதுக்கு முன்னாடி ஃபைண்ட் அவுட் பண்ணோம்ல, பெர் டிகேட் ஆவரேஜ் இன்க்ரீஸ் இன் டிகேட்னு பார்த்தோம்ல, அதுதான் எக்ஸ் பார். அதாவது 40,000 - 25,000 போட்டு அதை எடுத்துக்கணும். சரிங்களா? இதுல வந்து சிம்பிள்ஸ் பிரச்சனை இல்லை, எக்ஸ் பாருக்கு. பட் ஒய் பார் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா சிம்பிள்ஸ் கண்டிப்பா எடுத்துக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், 10,000 - 15,000 தான் போடுவோம். சரிங்களா? இதே இது எக்ஸ் பார்னா வெறும் 5,000 போட்டிருப்போம். பட் இதுல 10,000 - 15,000 போடும்போது எனக்கு நமக்கு ஆன்சர் என்ன வரும், -5,000 தான் வரும் அப்படிதானே. அப்ப அந்த மைனஸையும் கண்டிப்பா எடுத்துக்கணும். இந்த இடங்கள்ல இந்த ஒய் பாருக்கு மட்டும் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சிம்பிள்ஸை வந்து கண்டிப்பா எடுத்துக்கணும். சரிங்களா? அரித்மெட்டிக் ஆவரேஜ் பண்ணக்கூடாது, இந்த சிம்பிள்ஸை வந்து கண்டிப்பா எடுத்துட்டு தான் ஆவரேஜ் பண்ணணும். சரிங்களா? ஓகே. அதே மாதிரி 20,000 - 10,000 போட்டோம், அதுக்கு நமக்கு என்ன கிடைக்குது, 10,000 கிடைக்குது. சரிங்களா? இந்த மூணு விஷயத்துக்கும் ஆவரேஜ் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், எக்ஸ் பார் கிடைக்கும். இந்த ரெண்டுக்கும் ஆவரேஜ் எடுத்தோம் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும், ஒய் பார் கிடைக்கும். சரிங்களா? அப்போ எக்ஸ் பார் தெரியும், ஒய் பார் தெரியும், லாஸ்ட் நோன் பாப்புலேஷன் தெரியும், நம்பர் ஆஃப் டிகேட் தெரியும். சரிங்களா? இது எல்லாத்தையும் கொண்டு போய் இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணா எனக்கு தேவையான பாப்புலேஷன் எவ்வளவு அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அந்த செகண்ட் டிக்ரீஸ் க்ரோத் ரேட் மெத்தட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு சிட்டி வந்து அதோட பாப்புலேஷன் க்ரோத் வந்து டிக்ரீஸ் ஆகும். சரிங்களா? எப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மும்பை சென்னைலாம் எடுத்துக்கிறோம்னு வைங்களேன், அதெல்லாம் ஆல்மோஸ்ட் சேச்சுரேஷன் லெவலுக்கு வந்துருச்சு அப்படிதானே. இதுக்கு மேலே மக்கள் உள்ளே போகவே முடியாது. சரிங்களா? இப்போ 1990s to 2000ல சென்னையோட மக்கள் தொகை அதிகமானதுக்கும் இப்போ ரீசன்ட் டைமில் அதிகமாகிறதும் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் அதிகமாக இருந்திருக்கும், இப்போ வந்து கம்மியாக இருக்கும். ஏன்னா அந்த இடத்துக்குள்ளே மக்களே போக முடியாத அளவுக்கு சேச்சுரேஷன் ஆகிடுச்சு. சரிங்களா? அப்போ அந்த க்ரோத் எப்படி ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. இதை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா டிக்ரீஸிங் க்ரோத் ரேட் மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இதோட ஃபார்முலா பாருங்கள், பிஎன் ஈக்குவல் டு பி நாட் இன்டூ 1 + R0 - D¹ 100. அது அப்படியே கன்னி ஆகும், அப் டு என் வரை கன்னி ஆகும். சரிங்களா? இதில் சம்லாம் கேட்க மாட்டேன், இந்த ஃபார்முலா கூட கேட்டதில்ல, ஒரே ஒரு தடவை ஐஎஸ்ல மட்டும் கேட்டிருக்கான் அந்த சம். ஸோ வந்து ஜஸ்ட் அதை பார்த்து மட்டும் வச்சுக்கோங்க என்னன்றது. சரி, ஓகே. தென் சிம்பிள் கிராஃபிக்கல் மெத்தட் அப்படின்னு ஒன்று இருக்குது. சிம்பிள் கிராஃபிக்கல் மெத்தட்னா ஒன்றும் இல்லைப்பா, இப்போ டயத்துக்கும் பாப்புலேஷனுக்கும் ஒரு கிராஃப் போடுறாங்கன்னு வச்சுக்கோமே. இப்போ இந்த டைம் இருக்குது, சரிங்களா? இது வந்து பாப்புலேஷன் இருக்குது. சரிங்களா? நமக்கு வந்து 2023 வரைக்கும் எனக்கு தெரியும்னு வச்சுக்குவோம். 2023 வரைக்கும் எனக்கு தெரியும் பாப்புலேஷன் வந்து ஒரு 50 லேக்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோமே. 50L வரைக்கும் இருக்கு. அந்த க்ரோத் வந்து ஒரு மாதிரி இந்த கிராஃப் இப்படி போயிருக்குன்னு வச்சுக்கோமே. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த கிராஃப் அப்படி என்ன பேட்டர்ன்ல போதோ அதே பேட்டர்ன்லயே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரைஞ்சிக்கிட்டு இதுக்கு அடுத்து உள்ள இயருக்கு ஏற்ற மாதிரி எவ்வளவு பாப்புலேஷன் இருப்பாங்க அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஒரு இன்டர்போலேஷன் மெத்தட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இதை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா சிம்பிள் கிராஃபிக்கல் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அண்ட் தென் சிம்பிள் கிராஃபிக்கல் மெத்தட்ல யூஸ் பண்ற இந்த கர்வ் இருக்குல்ல, இந்த கர்வுக்கு என்ன பேர்னு அடிக்கடி கேட்பான், லாகிஸ்டிக் கர்வ். ஓகேங்களா? லாகிஸ்டிக் கர்வ் நல்லா வச்சுக்கோங்க. இந்த கிராஃப் பேர் என்னது, லாகிஸ்டிக் கர்வ் அப்படின்றது. ஓகேங்களா? அண்டு இது வந்து அக்யூரேட்டான ரிசல்ட்லாம் கொடுக்காது, ஏன்னா நம்ம சும்மா தானே வரைகிறோம். சரிங்களா? எந்த கால்குலேஷனுமே பண்ணல, ஜஸ்ட் அந்த என்ன பேட்டர்ன்ல போதோ அது பாட்டுக்கு வரைஞ்சிட்டு அதை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஃபியூச்சரில் எவ்வளோ இருப்பாங்க அப்படின்றத. ஸோ அது வந்து இது ஒரு அப்ராக்சிமேட் ரிசல்ட் தான் கொடுக்கும், நாட் அக்யூரேட் ரிசல்ட் வந்து கொடுக்காது. ஓகேங்களா? தென் கம்பேரேட்டிவ் கிராஃபிக்கல் மெத்தட். கம்பேரேட்டிவ் கிராஃபிக்கல் மெத்தட் அப்படின்னா இப்போ சிமிலர்லி எப்படி சொல்லலாம், இப்போ ஹைதராபாத்தும் பெங்களூரும் ஒரே மாதிரியான பாப்புலேஷன் க்ரோத் இருக்கிற மாதிரியான சிட்டிஸ்னு வச்சுக்குவோம். சரிங்களா? இப்போ ஹைதராபாத்தோட பாப்புலேஷன் க்ரோத் ரேட் அந்த அந்த டேட்டாஸ் வந்து என்கிட்ட அவைலபிளாக இருக்குது. சரிங்களா? அந்த டேட்டாஸை வச்சு பெங்களூர்ல இவ்வளவு பாப்புலேஷன் க்ரோத் இருக்கும், ஏன்னா ரெண்டும் சிமிலரான க்ரோத் ரேட்லயே இருக்குது, மக்கள் தொகையாக இருக்கட்டும், அதோட கமர்ஷியல் விஷயங்களா இருக்கட்டும், எல்லாமே சிமிலரா இருக்கிறதுனால ஸோ இதே மாதிரிதான் இங்கேயும் இருக்கும் அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணி நம்ம பாப்புலேஷனை ஃபோர்காஸ்ட் பண்றோம்ல, அந்த மெத்தட் பேர் என்ன சொல்றோம் அப்படின்னா கம்பேரேட்டிவ் கிராஃபிக்கல் மெத்தட் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? அதாவது சிமிலர் சிட்டிஸை வந்து செலக்ட் பண்ணிக்குவாங்க, செலக்டட்
சிமிலர் சிட்டிஸ் டெவலப்ட் இன் த பாஸ்ட். ஓகேங்களா, அதாவது பாஸ்ட்ல இதே மாதிரி டெவலப் ஆன ஒரு சிட்டியோட டேட்டாவை வச்சு இந்த சிட்டி இப்படி தான் டெவலப் ஆகும், இவ்வளவு பாப்புலேஷன் தான் வருவாங்க அப்படின்னு பேசுறது வந்து என்ன சொல்றாங்க, கம்பேரேட்டிவ் கிராஃபிக்கல் மெத்தட் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா, அண்ட் ஆல்சோ இதுவும் எப்படி இருக்காது, அக்யூரேட் ரிசல்ட்டை கொடுக்காது, ஒரு ரிலையபிள் ரிசல்ட்டை தான் கொடுக்கும். ஓகேங்களா, சரி ஓகே, இந்த யூனிட் அவ்வளோதான்ப்பா. ஓகேங்களா, அடுத்து வந்து சோர்ஸ் அண்ட் கன்வீனியன்ஸ் ஆஃப் ஆர்டர் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம். சோர்ஸ் அண்ட் கன்வீனியன்ஸ் ஆஃப் ஆர்டர்னா ஒன்றும் இல்லை, நம்ம இவ்வளோ நேரம் என்ன பார்த்தோம், பாப்புலேஷன் பற்றி பார்த்தோம், தென் இவ்வளவு குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம், அப்ப எங்க இருந்து தண்ணி எடுக்கணும் அப்படின்ற விஷயம் இருக்குல்ல அடுத்து, அதுதான் சோர்ஸ் ஆஃப் வாட்டர். ஓகேங்களா, ஜஸ்ட் பாப்போமா, பார்க்கலாமா, ஜஸ்ட் இந்த இது வரைக்கும் வேணா பார்ப்போம், டியூபெல் வரைக்கும் பார்ப்போம். ஓகேங்களா, அப்ப சோர்ஸ் ஆஃப் வாட்டர் அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னு வைங்களேன், தெர் ஆர் லாட் ஆஃப் சோர்ஸ் அப்படிதானே, நம்ம நான் எர்த்தே பாருங்க, 70% ஆஃப் வந்து வாட்டரால தான் சூழப்பட்டிருக்கு. ஓகேங்களா, அண்ட் தென் அகைன் ஸோ அப்போ ஆனா இந்த 70% ஆஃப் வாட்டர் நம்மளால யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா பார்சியலி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிதானே, இப்போம்லாம் சி வாட்டரையும் வந்து ட்ரீட் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படிதானே, அந்த ப்ராசஸ் பேர் என்னது, சி வாட்டரை ட்ரீட் பண்ணி யூஸ் பண்ற ப்ராசஸ் பேர் என்னது, ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ப்ராசஸ் அப்படிதானே. ஓகே, ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுவோம், சி வாட்டரை யூஸ் பண்ணுவோம், பட் அந்த இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, அது டீசாலினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிதானே, சலைனை வந்து என்ன பண்ணுவோம், ரிமூவ் பண்ற ப்ராசஸ் பேரு டீசாலினேஷன், ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் இஸ் அ கைண்ட் ஆஃப் டீசாலினேஷன் ப்ராசஸ். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி நிறைய சோர்சஸ் இருக்குன்னு வைங்களேன், அப்போ அந்த சோர்சஸ் வந்து ரெண்டு இதாக பிரிக்கிறாங்க, ஸோ சர்ஃபேஸ் சோர்சஸ் அண்ட் தென் அகைன் சப் சர்ஃபேஸ் சோர்சஸ் அப்படின்னு பிரிக்கிறாங்க. சரிங்களா, சர்ஃபேஸ் சோர்சஸ்னா நமக்கு கண்ணுக்கு தெரிகிற சோர்சஸ்லாம் இருக்கும்ல, லேக்கு, பாண்டு, ரிவர்ஸு, ஸ்டோரேஜ் ரிசர்வாயர்னா டேமு, இல்லை வேற ஏதாவது ஸ்டோரேஜ் பண்ணுற மாதிரியான தண்ணி இருக்கிறது, தென் ஓஷன்ஸ்னா சீஸ் சே கடல். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரியான சோர்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க, சர்ஃபேஸ் சோர்சஸ் அப்படின்றாங்க. ஓகேங்களா, தென் சப் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்றாங்க, என்னதெல்லாம் சொல்றாங்க அப்படின்னா, இன்ஃபில்ட்ரேஷன் கேலரிஸ், இன்ஃபில்ட்ரேஷன் வெல், இதெல்லாம் பார்த்துருக்க மாட்டீங்க பட் நம்ம என்னன்றதை பார்ப்போம், சிலருக்கு தெரிஞ்சிருக்கும் இன்ஃபில்ட்ரேஷன் கேலரி, இன்ஃபில்ட்ரேஷன் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். தென் ஸ்ப்ரிங்னா ஒன்றும் இல்லை, இப்போ மலைப்பகுதிக்கு இப்போ அண்டர் கிரவுண்ட் வாட்டர் இருக்குன்னு வைங்களேன், இது வந்து கிரவுண்ட் சர்ஃபேஸ், கீழே வந்து அண்டர் கிரவுண்ட் வாட்டர் வந்து போயிட்டு இருக்கு, ஒரு இடங்கள்ல வந்து எர்த் சர்ஃபேஸ் வந்து முடிஞ்சிடும் அப்படிதானே, மலை பகுதியா இருக்கு இந்த இடத்துல முடியுது அப்படின்னா இந்த தண்ணி இப்படி வெளியே வர ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா, அந்த இதுதான் ஸ்ப்ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த ஸ்ப்ரிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, தென் வெல்ஸ் அண்ட் டியூப் வெல்னா நம்ம கிணறு வெட்டுறது, தென் வீட்டுக்கு போர் போட்டு தண்ணி யூஸ் பண்றோம்ல அது வந்து டியூப் வெல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, வீட்டுக்கு போர் போடுறோம்ல அது வந்து டியூப் வெல், பெரிய கிணறு வெட்டுறோம்ல அது வந்து வெல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சோர்ஸ்ல இருந்து நம்ம தண்ணியை எடுத்து அதை ட்ரீட் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். சரிங்களா, இதுதான் சோர்ஸ் ஆஃப் வாட்டர் அண்ட் கன்வெயன்ஸ் ஆஃப் வாட்டர்னு நம்ம பார்ப்போம். ஓகேங்களா, சரி ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ்லயே பார்ப்போம். சரிங்களா, டைம் ஆயிடுச்சு. ஓகே, அப்போ இதில் ஏதாவது டவுட் இருக்கா இருந்தால் சொல்லுங்க, இல்லைன்னா வைண்ட் அப் பண்ணிக்கலாம். இல்ல சார், ஓகேப்பா, யாருக்கும் இல்லை இல்லை, சரி ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ ஆல். நாளைக்கும் இதே மாதிரி தான் கிளாஸ் இருக்கும். சரிங்களா, 11 o'clock வந்துடுங்க. எல்லாரும் எஸ்எஸ்சி அப்ளை பண்ணிட்டீங்களா? கரண்டா அதுதான் கையில இருக்கு, ஸோ படிங்க, எஸ்எஸ்சி படிங்க. சரி ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ.